அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நமது சிறர்கள் அமையத்தினூடாக ஆசிரியர்களுக்குரிய அந்த பயிற்சினரியிலே இரண்டாவது பயிற்சினர் என்று ஆரம்பித்திருக்கின்றது. கடந்த வாரம் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு தந்த அந்த ஆதரவு தொடர்ச்சியாக நாங்கள் சிறப்பாக பல விடயங்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை எங்களுக்கு தந்திருந்தது. இளைஞர்களாக நாங்கள் மேற்கொள்கின்ற இந்த முயற்சிக்கு உறுதுணை வழங்கும் உங்கள் அனைவருக்கும் நமது மனப்பூர்வமான நன்றிகள். இன்றைய அமர்வு எம்எஸ் டீமினை உற்பத்தி திறனாக பயன்படுத்துவது தொடர்பிலே அமைய இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை தம்பி சிவகையன் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு எடுத்துச் சொல்றார். அன்மியூட் பண்ணுங்க. எம்எஸ் டீமினை உற்பத்தி திறனாக பயன்படுத்துவது தொடர்பிலான இந்த பயிலரங்கிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிறகள் அமைத்தாலே கடந்த 16ஆம் தேதி ஊடாக நிகழ்நிலை வினாபத்திரங்களை தயாரிப்பது தொடர்பிலான சேமலர்வு நடைபெற்றிருந்தது. இதிலே 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த முயற்சியின் அடுத்த அங்கமாக இன்றைய தினமும் எம்எஸ் டீமை பயன்படுத்துவது தொடர்பான இந்த சேமலர்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாடசாலைகளிலே அதிகம் தற்பொழுது கல்வி அமைச்சினால் பரிந்துரைக்கப்பட்டு அனைத்து பாடசாலைகளிலுமே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயலியாக இந்த எம்எஸ் டீம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் உள்ள வசதிகள் மற்றும் இதிலே இருக்கக்கூடிய ஏனைய செயற்பாட்டுக்கான அதாவது கல்விக்கான விடயங்கள் தொடர்பிலே இன்றைய தினம் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பயிற்றுவிப்பதற்கான இந்த சேமலர்விலே ஈவிஸ் நிறுவனத்தினுடைய பிராந்திய முகாமையாளர் பொறியாளர் சந்திரமோகன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தமது நிறுவனத்தின் ஊடாக இலங்கையிலே அதுவும் குறிப்பாக வடபகுதியிலே உள்ள பல பாடசாலைகளுக்கும் எம்எஸ் டீமினை எப்படி உபயோகிப்பது தொடர்பிலான சேமலர்களை கடந்த காலங்களே நடாத்தியிருந்தார்கள். அந்த வகையிலே இம்முறையும் எமது சிறகள் அமையத்தாலே நடாத்தப்படக்கூடிய இந்த பயிலரங்கிலே கலந்து கொண்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த கருத்தமர்வை நடத்த இருக்கிறார் திரு சந்திரமோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நிகழ்வை அவரிடம் கையளிக்கின்றோம். வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அமைத்தவர்களுக்கும் அதைவிட சிறகள் அமையத்துக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் கிளாஸஸ் செய்வது சம்பந்தமாக மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் என்ற அப்ளிகேஷனுக்குள்ளால நாங்க என்னென்று இந்த கிளாஸ்களை செய்யலாம் இல்லாட்டி இந்த எப்படி இலகுவாக இல்லாட்டி மாணவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில தொடர்ச்சியாக அந்த ஒவ்வொரு நடந்த ஒவ்வொரு கிளாஸ் இல்லாட்டி ஒவ்வொரு வகுப்புகளுடைய தொகுப்புகள் வீடியோ பதிவுகள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்து கொண்டதுக்கான வகை வழிமுறைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பற்றின ஒரு மேலோட்டமான ஒரு விளக்கத்தை செய்ய போறோம். அநேகமான பாடசாலைகள்ல இது ஆல்ரெடி பாவனையில இருக்குது. அப்படி சில பாடசாலைகள்ல இந்த எம்எஸ் டீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத பாடசாலைகள் விரும்பினால் அதையும் இந்த சிறுகள் அமைப்புகளூடாகவோ உங்களோட வழியூடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டு அது முன்ன பாடசாலைக்கு நடந்து கொள்ள இயலும். சோ அது சம்பந்தமான மேலதிகமான விளக்கங்களை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஒரு லைஃப் என்வயர்மெண்டோடாக எப்படி நாங்கள் அதை பாவிக்கிறோம் என்றதை பார்ப்போம். உதாரணமா நீங்கள் இப்ப சாதாரணமா நாங்கள் இப்ப இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்களா சொன்னா எல்லாரும் ஏதோ ஒரு வகையில எங்களோட பாடசாலைக்கான வகுப்புகள்ல நாங்கள் நடத்தி கொண்டிருப்போம். அது தொடங்கியது வந்துட்டு வாட்ஸ்அப் வைபர் அப்படி இருந்தாலும் இப்ப அதுக்கு பிறகு ஜூம் மீட்டிங்ஸ் இல்லாட்டி வேற சில சமூக வலைத்தளங்கள் இல்லாட்டி சில மென்பொருள்கள் ஊடாக செய்திருப்பீங்க. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, மைக்ரோசாஃப்டால டெவலப் பண்ணினது. அந்த அப்ளிகேஷன் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போறோம். அதுல ஆரம்பத்திலேயே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் நோமலா மைக்ரோசாஃப்ட்ன்றது வந்துட்டு அனைவன எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்குமே ஒரு லைசன்ஸ் இல்லாட்டி லைசன்ஸுக்கு ஒரு பெருமதி ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த லைசன்ஸுக்கும் பெருமதி இருக்குது. ஆனால் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் எடுக்கேஷன் சொல்லி அகடமிக் சொல்லிட்டு பாடசாலைகளுக்கு அதை இலவசமாக வழங்குறாங்க. இதுக்கான எந்த கட்டணங்களும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தேவை இல்லை. முற்று முழுதாக பாடசாலைகளுக்கு இது இலவசமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக உங்களோட பாடசாலையில இதை நிறுவிக்கொள்றதுக்காக நீங்கள் சில மைக்ரோசாஃப்டோட பார்ட்னர்ஸ் அப்படி நீங்க ஜாயின் பண்ணி அவங்களோட கண்டக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு.
அதுவும் வந்து அநேகமாக முட்டு முழுதாக அது இலவசமாகவே இருக்கும். தொடர்ந்து நாங்கள் இந்த டீம் சம்பந்தமா என்ன விஷயங்கள் இருக்கு, நாங்கள் என்ன பாவிக்கலாம்ன்றத ஒரு பிரசன்டேஷன் உண்டாக பார்ப்போம். ஸோ சிவராஜன், நான் பிரசன்டேஷன் உண்டு ஷேர் பண்ணலாம் தானே? என்னோட ஸ்கிரீன் மூலம் விசிபிள் ஆகுது தானே? நன்றி. நிறைய மென்பொருள்கள் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் இவ்வளவு காலம் பாவிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்ற ஒரு பேக்கேஜ் நாங்கள் எல்லாருமே அரேஞ்சு வச்சிருக்கிறோம். மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், இந்த மாதிரி அப்ளிகேஷன் அதே தொகுப்பு தான் இங்கே உங்களுக்கு தராங்க. இப்ப வந்து என்ன சொன்னால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் 10, ஆஃபீஸ் 13, ஆஃபீஸ் 16, ஆஃபீஸ் 19 அப்படின்னு சொல்லி பாவிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இப்ப ஆக லேட்டஸ்டா வந்துட்டு இறுதியாக மைக்ரோசாஃப்ட் வந்து வெளியிட்ட இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் மென்பொருள் தொகுப்பு வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365ன்றது ஆஃபீஸ் குரூப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் என்று இருக்கும் ஒரு தொகுதியான ஆஃபீஸ் அப்ளிகேஷன். நீங்க சாதாரணமா பாவிச்சு கொண்டிருந்த வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன்ஸோட வேற சில அப்ளிகேஷன்ஸ் சேர்த்து ஒரு குரூப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் தான் தெரியணும். ஸோ இதை நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆஃபீஸ் 365 ஏ டைப்ல லைசன்ஸ் இருக்கு, அதே மாதிரி இ டைப்ல லைசன்ஸ் இருக்கு. ஸோ அப்படி வகை வகையாகனா லைசன்ஸ் இருக்கு. இதுல ஏன்னு சொல்றது நாங்கள் எப்படின்னு சொன்னால் அகடமிக் என்று சொல்லுவோம். இந்த அகடமிக் லைசன்ஸை தான் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் இலவசமாக தருகிறது. பாடசாலைகளுக்கு, கல்வி கழகங்களுக்கு இதை வந்துட்டு இலவசமாக தருகிறார்கள். என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் கிளாஸ் ரூம் மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு என்னன்னு சொல்றது ஒரு இலகு வழிமுறைகள் இல்லாட்டி அதுல இருக்கிற வசதிகள் சம்பந்தமாக கலந்துரையாட போறோம். அதை விட இந்த டீம்ஸ் என்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு ஒரு விரிவான விளக்கம் ஒன்றை நாங்கள் பார்க்க போறோம். ஸோ என்னன்னு சொன்னால் இந்த டீம்ஸை பற்றி தான் நாங்கள் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டீம்ஸ் பற்றி ஒரு முழுமையான விளக்கத்தை பார்க்க போறோம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365A1 உங்களுக்கு என்ன வசதிகள் இருக்கும் இல்லாட்டி நீங்கள் அதுல என்ன விதமாக நீங்கள் அதை பாவிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் என்று சொன்னால், ஸோ இப்போ எங்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும். பிஃபோர் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஒரு எடுக்கேஷன் இல்லை, கல்வி முறைமையில வந்துட்டு போன வருடங்களுக்கும் 2019 வரைக்கும் இருந்த ஒரு கல்வி முறைமை 2020 தொடக்கத்துல இருந்தான ஒரு கல்வி முறைமை ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கு. ஸோ நாங்கள் தொடக்கத்துல வந்துட்டு எங்கள்ட வகுப்பறைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு பிசிக்கலா இருந்தது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு வகுப்பறை, பாடசாலை, ஒரு வகுப்பறை, அதுல அந்த பாடசாலைக்குள்ள ஒவ்வொரு வகுப்பறைக்குமான தனித்தனி அழகுகள் அப்படின்னு சொல்லி இருந்த நாங்கள். அப்ப அந்த கிளாஸ் நாங்கள் செய்யக்குள்ள டீச்சர்ஸ் சரி ஸ்டூடெண்ட்ஸ் சரி ஒரே இடத்துல இருப்போம். டீச்சர்ஸுக்கு பிள்ளைகளை வந்து நேர் முகம் பார்த்து கதைச்சு கொள்ளக்கூடிய கற்பித்துக் கொள்ளக்கூடிய வசதிகள் இருந்தது. அது முதல் இப்ப இந்த COVID-19 சிச்சுவேஷனுக்கு பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸுக்கு மாறி இருக்கிறோம். ஆன்லைன் கிளாஸஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பிள்ளை அந்த டைம்ல வீட்டுக்குள்ள அந்த பிள்ளை என்ன செய்யுது இல்லாட்டி ஓகே கிளாஸுக்கு ரெடியா இருக்கிறாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. என்ன மாதிரி நாங்கள் இதை பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இல்லாட்டி பிரயோசனமான வகையில செய்யறதுன்ற சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. இப்ப வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆன்லைன் லெக்சரிங் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. ரைட். ஸோ இப்ப இருக்கிற இந்த நடைமுறைக்காக நாங்கள் என்ன வசதிகளை போய் பார்த்துக்கொள்ளணும்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365A1 அப்படின்னு சொல்ற இந்த அப்ளிகேஷன்ஸ் குரூப்ல நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதுல வந்து ஒரு குரூப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த குரூப் ஆஃப் அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்க வந்துட்டு ஒரு உங்களுக்கு ஒரு இந்த டீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தருவாங்களாக இருந்தால் அதை நாங்கள் டீம்ஸ் என்று சொல்றது இல்லை, ஆஃபீஸ் 365 என்ற இந்த பேக்கேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட பாடசாலைகளில்
இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண எவ்வளவு ஒவ்வொரு தனித்தனி யூசர்ஸுக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஐடி கொடுப்பாங்க. இப்ப நான் சாதாரணமா நீங்க ஒரு ஜூம் மீட்டிங் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஜூம் மீட்டிங் ஐடியை தந்துட்டு எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்றோம். அப்ப ஒவ்வொரு தரமும் நாங்கள் திருப்பி திருப்பி அந்த மீட்டிங் ஐடியை தரவன நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு இமெயில் ஐடி ஒன்று தராங்க. சாதாரணமா இமெயில் ஐடி தெரியும், நீங்க ஜிமெயில் இருக்கீங்கன்னா ஜிமெயில் ஐடி இல்லாட்டி ஜாகு ஐடி இதே மாதிரி இங்கேயும் ஒரு இமெயில் ஐடி தருவாங்க. என்னன்னு சொன்னால் உங்களோட பாடசாலைன்ற டொமைன் அதாவது உங்களோட இணையதளம் சார்ந்து ஒரு மின்னஞ்சல் முகவரி ஒன்று தருவினம். சாதாரணமா ஜிமெயில் அப்படின்னு சொல்ற ஒரு இணைய நிறுவனம், அதே மாதிரி இப்ப உங்களோட பாடசாலைன்ற ஒரு இணையம் இருக்கும் என்று சொன்னால் இப்ப சாதாரணமா ஏபிசி அப்படின்னு சொல்லி ஒரு பாடசாலை இருக்குதுன்னு சொன்னா அதுக்கான இணையதளத்தை நீங்கள் வச்சிருப்பீங்க abc.com இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பேர்ல வச்சிருப்பீங்க. இந்த gmail.com சொல்லி உங்கள்ட்ட இமெயில் அட்ரஸ் முடியிற மாதிரி உங்களுக்கு பாடசாலையால வழங்கப்படுற இமெயில் அட்ரஸ் எல்லாமே இப்ப எக்ஸ் என்ற ஆள் இருப்பாருன்னு சொன்னால் எக்ஸ் அங்கால உங்களோட பாடசாலையோட டொமைன் நேம் கிடைக்கும். அப்ப எக்ஸ் abc.lk உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில மாணவர்களுடைய இந்த இமெயில் ஐடியை வந்து பாத்தீங்களேன்னு சொன்னா அந்த மாணவனுடைய பேர் இப்ப சந்திரன் என்று இருக்கு சந்திரன் gh.lk என்ற அமைப்பில இருக்கும். சோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இமெயில் வசதி ஒன்று உங்களுக்கு செய்து தரப்பட தனிப்பட்ட முறையில தரக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த பாடசாலைகள். அதே நேரம் இங்க ஒவ்வொரு இமெயில் ஐடிக்கும் ஆன்லைன் ஸ்டோரேஜ் என்று சொல்லுகின்ற கிளவுட் ஸ்டோரேஜ் ஒன்று உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்ல 1 TB ஸ்பேஸ் அவைலபிளா இருக்கும். சாதாரணமா ஆசிரியர் என்று சொன்னால் உங்களோட டீச்சிங் மெட்டீரியல்ஸ் டீச்சிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே இந்த ஆன்லைன் ஸ்டோரேஜில மெயின்டைன் பண்ணக்கூடிய வசதி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கோல் அண்ட் மீட் அப்படின்னு சொல்லி ஒரு வசதி இருக்கு. இங்க நீங்க இந்த அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணிருக்கீங்கல்ல ஒரு ஆளோட ஒரு ஆள் கோல் பண்ணி கதைச்சு கொள்ளலாம். இப்ப ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரின்சிபல் ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் ஷெடியூல் பண்ணி கொள்ளலாம். இப்ப இதே நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிற அந்த ஜூம் மீட்டிங் மாதிரி ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் இன்டர்னலா நினைச்ச மாத்திரத்திலேயே ஒழுங்கு பண்ணி கொள்ளையிலும் அப்ப இங்க ஒரு குரூப்ஸ் இருக்கிறபடியால் ஆட்டோமேட்டிக்கா போகும். சாதாரணமா நீங்க வாட்ஸ்அப் ஒரு குரூப் பண்ணு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் வச்சிருப்பீங்கன்னு சொன்னா ஒரு மெசேஜ் போட்டா எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கோல் அண்ட் மீட் ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்க குரூப்பா செக் பண்ணி கொள்ளலாம், குரூப்பா நீங்க ஒரு வீடியோ மீட்டிங் ஒன்று செய்து கொள்ளலாம், அதை விட ஆடியோ மீட்டிங்ஸும் செய்து கொள்ள இயலும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க ஷெடியூல் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்க நீங்க வகுப்பறைகளை வந்து உருவாக்கி கொள்ளலாம். இப்ப சாதாரணமாக வகுப்பறைகள் உருவாக்குறது எப்படி என்று சொல்லி சொன்னால் இப்ப நாங்கள் எங்களோட பாடசாலை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு லேண்ட்ல இருக்கும். அதுல நாங்கள் ஒரு 7 சுவர் ஒரு 4 சுவர் அப்படி என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மதில் இருக்கும் என்று சொன்னால் அது உள்ள நாங்கள் தனித்தனியா செப்பரேட் செப்பரேட்டா கிளாஸ் வச்சிருப்போம். கிரேட் 6 ஏ கிரேட் 6 பி கிரேட் 6 சி அந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு டிவிஷனுக்கும் தனித்தனி ஒரு கிளாஸ் ரூம் வச்சிருப்போம். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு டிஜிட்டல் கிளாஸ் ரூம் மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம். எங்கள்ட பாடசாலையோட அதே ஸ்ட்ரக்சர்ல மெயின்டைன் பண்ணி கொள்ள இயலும். அப்ப வேர்ச்சுவல் ஸ்கூல் ஒன்று நாங்கள் இங்க கன்வெர்ட் பண்ணி கொள்ள இயலும் இந்த O365 பேக்கேஜில. நெக்ஸ்ட் வந்து சேட். ஸோ சேட் எங்களுக்கு தெரியும், நார்மல் மெசேஜிங் வாட்ஸ்அப் சேட் ஃபேஸ்புக் சேட் மாதிரி இங்கேயும் வந்து சேட் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கு. அதே நேரம் நிறைய கட்டுப்பாடுகளும் இருக்கு. பாடசாலை என்ற அடிப்படையில நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. கட்டுப்பாடுகள் என்று சொல்லி சொன்னால் இப்ப ஒரு ஸ்டூடெண்டும் ஒரு மாணவரும் இன்னொரு மாணவரும் செக் பண்ணி கொள்ள இயலாது. அதே மாதிரி ஒரு டீச்சரும் ஒரு மாணவரும் இல்லாட்டி ஒரு டீச்சரும் இன்னொரு டீச்சரும் இது வந்துட்டு பாடசாலை நிர்வாகம் எடுக்கிற முடிவுக்கு அமைய இதுக்கான கட்டுப்பாடுகளை நாங்கள் விதிச்சு கொள்ள இயலும். கோலன் மீட் இந்த செக் சம்பந்தமாக அது சம்பந்தமான மேலறிய விளக்கங்களை அடுத்த வார ஸ்லைடில பார்த்துக் கொள்வோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா அசைன்மெண்ட் அண்ட் நோட் புக்ஸ். ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஒரு ஆன்லைன் கிளாஸ் செய்யறோம் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கு நாங்கள் பிசிக்கலா கிளாஸ் செஞ்சதுக்கும் ஆன்லைன்ல கிளாஸ் செய்யறதுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கும். என்னன்னு சொன்னால் எங்களோட டீச்சர்ஸ் அதுக்கு 100% பழக்கப்பட்டிருப்பார்களான்னு தெரியாது. அநேகமான நகர்ப்புற பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பழக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் எல்லா ஆசிரியர்களும் இதுக்கு பழக்கப்பட்டிருப்பார்களாக இருந்தால் இல்லை. அப்ப சாதாரணமா நாங்கள் ஒரு வகுப்பறையில நாங்கள் கிளாஸ் வகுப்பு ஒன்று செய்தோம் என்று சொன்னால் பாடநேர முடிவில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஹோம்ஒர்க் என்று கொடுத்திருப்போம், நாங்கள் வீட்டு பாடம் என்று கொடுத்திருப்போம், ஒரு 10 கேள்வியோ இல்லாட்டி வேறு ஏதாவது வேலையோ நாங்கள் கொடுத்திருப்போம். அதே மாதிரி இங்கேயும் வந்து நாங்கள் ஷெடியூல் பண்ற கிளாஸ் ரூம்ஸுக்கு நாங்கள் இங்கே அசைன்மெண்ட் கொடுத்து கொள்ளலாம். நோட்புக் என்றதை சொல்றது வந்துட்டு இப்ப சாதாரணமா ஒவ்வொரு மாணவர்களும் தங்களோட ஒவ்வொரு பாடத்துக்குமான ஒரு எக்ஸசைஸ் புக்ஸ் ஒன்று வச்சிருப்பினம். அதே மாதிரி இங்க நாங்கள் டிஜிட்டல் நோட் புக் ஒன்று மெயின்டைன் பண்ண வைக்கலாம். அப்ப பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கே அதை அந்த டிஜிட்டல் நோட் புக்ல செய்தா டீச்சர் வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆன்லைன்ல. ஸோ அந்த மாதிரி வசதிகள் இருக்கு. அது சம்பந்தமான மேலதிக விளக்கங்களை தொடர்ந்து வார இதுல பார்ப்போம்.
சோ அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் கனெக்ட் அக்ராஸ் தி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த வெர்ச்சுவல் ஸ்கூல் அப்படின்னு சொல்றது வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம் வெர்ச்சுவல் ஸ்கூல் அண்டு உங்க என்டைய ஸ்கூலையும் ஸ்கூல் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியே நீங்க இதை ஆன்லைன் பண்ணிக்கொள்ள ஏலும் சோ இது வந்துட்டு இதுல இருக்கிற பயன்பாடுகள் சம்பந்தமா நாங்கள் சொல்லி இருக்கிறேன் நெக்ஸ்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பயன்பாடுகளை செய்யறதுக்கு இப்ப நான் இதுல ஒரு ஆறு விஷயம் சொல்லி இருக்கிறேன் இந்த ஆறு விஷயங்களையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு இல்லாடி பாவிக்கிறதுக்கு இந்த குரூப் ஆஃப் அப்ளிகேஷன்ல என்னென்ன மென்பொருள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்க முதலாவதா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவுட்லுக் ஒரு மென்பொருள் இருக்கும் இது வந்து இமெயில் சம்பந்தமானதாக இருக்கும் நீங்கள் ஒரு இமெயில அனுப்பி கொள்றதுக்கு இல்லாட்டி ரிசீவ் பண்ணி கொள்றதுக்கு இதை நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் மீடியமா நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சாதாரணமா நீங்களோட பர்சனல் இமெயில் மாதிரி இங்கேயும் வந்துட்டு உங்களோட ஸ்கூலுக்கான ஒரு ஒபிஷியல் இமெயில் உண்டு ஸ்கூல்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கிரியேட் பண்ணி கொள்ள இயலும் நான் ஸ்கூல் ஸ்கூல் சொல்லி கொண்டிருக்கேன் இப்ப நாங்கள் இதை வந்து ஃப்ரீயா ஸ்கூல்ஸுக்கு செய்யறபடியா நான் அதை ஸ்கூல்ல மென்ஷன் பண்றேன் ஈவன் பிரைவேட் டீச்சர்ஸ் பிரைவேட் கிளாஸ் செய்யறாக்களும் இதை நீங்க செய்து கொள்ள இயலும் அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு ஸோ நாங்கள் இதை மேக்சிமம் பாடசாலைகளுக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு இலவசமாக இது பயன்படுத்தணும்ன்றதுக்காக நான் பாடசாலை சம்பந்தமாக தொடர்ந்து சொல்லி கொண்டு போறேன் ரைட் அப்ப இமெயில் சம்பந்தமா பாவிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அவுட்லுக் என்ற அப்ளிகேஷன்ஸை நீங்க பாவிச்சு கொள்ள ஏலும் அதே நேரம் ஜாமர்ன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு நாங்கள் இப்ப சாதாரணமாக ஒரு சோசியல் மீடியா பாவிக்கிறோம் பேஸ்புக் பாவிக்கிறோம் அதை விட வேற வேற சமூக வலைத்தளங்கள் பாவிக்கிறோம் அதே மாதிரி இந்த ஜாமரும் ஒரு சமூக வலைத்தளம் மாதிரி வேலை செய்யும் இது வந்து அந்த பாடசாலை கட்டக்கோப்புக்குள்ள இருக்கும் ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளையிலும் பாடசாலையோட நிர்வாகம் அதே மாதிரி ஷேர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஷேர் பாயிண்ட் சொல்றது வந்துட்டு ஒரு விஷயத்தை இன்னொரு ஆளோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்றது உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு கூகுள் டிரைவ்ல ஒரு ஃபைலை போட்டுட்டு இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி இங்கேயும் வசதி இருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கேயும் நாங்கள் ஷேர் பாயிண்ட்ல ஒரு ஃபைலை நாங்கள் போட்டுட்டு பாடசாலையில் இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் ஆசிரியர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பாவிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை பகிர்ந்து கொள்றதுக்கான ஒரு வழிமுறையான ஒரு மென்பொருள் இருக்கு ஷேர் பாயிண்ட் சொல்லி ஸோ அடுத்ததா பவர் பாயிண்ட் இது நான் கதைக்க தேவையில்லை சொல்ல தேவையில்லை பவர் பாயிண்ட் சம்பந்தமா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்றதுக்கு பாவிச்சு கொள்வீர்கள் அடுத்ததா மைக்ரோசாஃப்ட் ஸ்ட்ரீம் சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இந்த குரூப்புக்குள்ள இருக்கு ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொன்னால் இலகுவாக உங்களுக்கு சொல்ல வேணும்னு சொன்னால் யூடியூப் யூடியூப் என்ன வேலையை செய்தோ அதே வேலையை இந்த ஸ்ட்ரீம் செய்வார் இப்ப நீங்க ஆன்லைன்ல நீங்க கிளாஸ் செய்யற கிளாஸ்கள் ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைன் லைவ் வீடியோ ஸ்ட்ரீமிங் செய்யறதுக்காக நாங்கள் இதை பாவிப்போம் ஸ்ட்ரீம் ஒரு அப்ளிகேஷன் இன்பில்டா இதோட இருக்கு ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒன் நோட் அப்படின்னு சொல்ல ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இந்த ஒன் நோட் அப்ளிகேஷனை வந்து பார்த்தோம்னு சொன்னால் நோட் புக் கிளாஸ் நோட் புக் இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் நோட் புக் கொண்டு மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம் எங்கள்கிட்ட கிளாஸ் நோட்ஸை நாங்கள் நோட் பண்ணி கொள்றதுக்கு இல்லாட்டி டீச்சர்ஸ்ட என்னென்னு சொல்றது டீச்சர்ஸ்ட இப்போ சிலபஸ் மெயின்டைன் பண்ணி கொள்றதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த இடத்துல நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொள்ள இயலும் ஜுவே அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு சாதாரணமாக நாங்கள் எங்கள்கிட்ட பாடசாலையில ஒவ்வொரு பாடங்களும் முடிஞ்ச உடனே இல்லாடி ஒரு சிலபஸ் முடிஞ்ச உடனே நாங்கள் ஒப்படையோன்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுப்போம் அந்த ஒப்படைன்ற விஷயத்த பிள்ளைகள் பிசிக்கலா செய்து கொண்டிருப்பினும் அதே விஷயத்த நாங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி செய்து கொண்டதுன்றதுக்கான ஒரு ஆன்லைன் பிரசன்டேஷன் இல்லாட்டி ஆன்லைன் என்னன்னு சொல்றது ஆன்லைன் பிரசன்டேஷன் இல்லாட்டி ஆன்லைன் அசைன்மெண்ட் ஒன்று செய்யறதுக்கான ஒரு வழிமுறை இந்த ஜுவேல இருக்கு இந்த ஒப்பட சார்ந்த விஷயங்கள் நாங்கள் இங்கே செய்து கொள்ள ஏலும் படங்களை எடுத்து போட்டு ஒரு புத்தகம் மாதிரி வடிவமைச்சு கொள்றதுக்கான வழிமுறைகள் இந்த ஜுவே என்ற அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதோட ஒன் டிரைவ்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்த ஒன் டிரைவ்ன்றது வந்துட்டு ஸ்டோரேஜ் கிளவுட் ஸ்டோரேஜ் என்று சொல்லுவோம் ஒவ்வொரு யூசருக்கும் 1 TB ஸ்டோரேஜ் வந்துட்டு ஃப்ரீயா கிடைக்கும் உங்களோட தரவுகளை நீங்கள் சேமித்து வச்சு கொள்றதுக்கு இருக்கும் ஸோ இது ஒன் டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபோம்ஸ் ஃபோம்ஸ் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் சிறகுகள் அமையத்தால கடந்த முறை நடந்த இது வந்துட்டு கூகுள் ஃபோம்ஸ் சம்பந்தமான எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி பார்த்திருந்தான் சேலம் அவர்களோட இடம்பெற்றிருந்தது அதே விஷயம் கூகுள் ஃபோம்ஸ் மாதிரி இங்க மைக்ரோசாஃப்ட் ஃபோம்ஸ் சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்த ஃபோம்ஸ் அப்ளிகேஷன்ல நீங்க ஆன்லைன் அசைன்மெண்ட் இல்லாட்டி ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் செய்து கொள்ள இயலும் இப்ப வித்தியாசங்கள் இருக்கு கூகுள் ஃபோம்ஸுக்கும் மைக்ரோசாஃப்ட் ஃபோமுக்கும் சில வசதிகள் இங்க மைக்ரோசாஃப்ட் ஃபோம்ஸ்ல வந்து அடிஷனலா இருக்கும் கணிதம் சார்ந்த வினாக்கள் செய்யறதுக்கான வசதிகள் இங்க கூட அதிகம் இருக்கும் இல்லாட்டி கெமிஸ்ட்ரி சார்ந்த விஷயங்கள் வினாக்கள் தயாரிக்கிறதுக்கான இலகுவான வழிமுறைகள் இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபோம்ஸ்ல இருக்கு ஸோ அடுத்ததா வந்து பார்த்தோம்னு சொன்னால் டீம்ஸ் அப்ப டீம்ஸ்ன்றதும் வந்துட்டு தனியோர் அப்ளிகேஷன்ஸ் இல்ல இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365 என்ற குரூப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்ல வந்துட்டு இதுவும் ஒரு பகுதியான ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் அப்ப டீம்ஸ்ன்றது வந்துட்டு ஆன்லைன் மீட்டிங்ஸுக்கான ஒரு அப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கு அதை டீம்ஸ்ன்றதுதான் இப்ப இங்க இம்பார்ட்டன்டா தேவைப்படுதுன்றபடியால் தொடர்ந்து நாங்கள் இந்த டீம்ஸ்ல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத
முக்கியமா பார்ப்போம். சரி தானே, ஸோ அடுத்த டீம்ஸுக்கு மூவ் பண்றதுக்கு முதல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமென்னா நீங்க சட்டில போடுங்க, அதை இந்த அமயத்துல இருக்கிறார்கள் கேப்பினும் நான் அதுக்கான பதில தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இந்த இதோட முடிவில் வந்துட்டு ஒரு கலந்துரையாடல் ஒன்றை பார்த்து செய்து கொள்வோம் மீட்டிங்ல இருக்கிற இணைஞ்சிருக்கிற ஆசிரியர்களோட. ரைட், ஸோ அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் பண்ணுறேன். நாங்கள் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் பற்றி நாங்கள் இங்கே விரிவாக பார்க்க போறோம். இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல என்ன வசதிகள் இருக்கு, இல்லாட்டி நாங்கள் இது எங்கெங்க பாவிக்கலாம்ன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. நாங்கள் எந்த டிவைஸ்ல இப்ப பாடசாலையில வந்துட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த தகவல் தொழில்நுட்ப உபகரணங்கள் எல்லார்ட்டையுமே வசதியா இருக்காது. அப்ப எல்லார்ட்டையும் ஹைஃபை ஆன, அதாவது வந்துட்டு மிக கடைசியாக வந்த டிவைஸ்கள் இருக்காது, மொபைலா இருக்கட்டும் டேப்பா இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும் இருக்காது. அப்ப இந்த டீம்ஸை நாங்கள் எங்க ரன் பண்ணி கொள்ளலாம், இல்லாட்டி எங்க நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம் என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப். ஸோ நான் சாதாரணமாக எங்களோட மடிக்கணனிகள் இல்லாட்டி கணனிகள்ல நாங்கள் பாவிச்சு கொள்ள இயலும். அப்படி நாங்கள் ஒரு கணனியில பாவிக்கிறதாக இருந்தால் டீம்ஸ் என்ற இந்த மென்பொருளை நாங்கள் எங்கிட்ட நிறுவி பாவிக்க வேணும் என்று சொல்லி சொன்னால், லேப்டாப்ஸ்லயோ இல்லாட்டி டெஸ்க்டாப்லயோ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 7 இல்லாட்டி 7 மேலே இருக்கிற ஒரு இயங்கு தளம் வேணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்று சொல்ற விஷயம் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 7 மேலே வேணும். அநேகமா இப்ப சாதாரணமா எல்லாருமே விண்டோஸ் 10 பாவனையில இருக்கிறபடியால் அந்த பிரச்சனை இருக்காது. அப்படி இல்லைன்னு சொன்னாலும் விண்டோஸ் 7 பிந்திய பிறகு வந்த இயங்கு தளங்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஆப்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், மெக்கோஎஸ் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய 10.10 என்ற இயங்கு தளம் இருக்க வேணும், இல்லாட்டி அதுக்கு பிந்திய இயங்கு தளங்கள் இருக்க வேணும். ஸோ மொபைல்ஸ் ஐபேட்ஸ் டேப்லெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அனைத்திலையுமே பாவிச்சு கொள்ளேனும் ஐபேட்ஸ் இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ் ஆண்ட்ராய்ட் மொபைல் மொபைல் ஐபோன்ஸ் இதில் பாவிச்சு கொள்ள இயலும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பிள்ளைகிட்ட இருக்குது டிவைஸுகள். இப்போ ஐபோன் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஐபோன் 4S இந்த டீம்ஸ் வந்துட்டு அப்ளிகேஷனாக நாங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண கொள்ள இயலாது, ஏனென்றால் அந்த டிவைஸ் சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் மொபைல்லையும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சில பழைய உபகரணங்கள் இல்லாட்டி முந்தைய தயாரிப்புகள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இயங்க மறக்கும். இதில் வந்து நாங்கள் எம்எஸ் டீம்ஸை இன்ஸ்டால் பண்ணி கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு இப்போ வாட்ஸ்அப் பார்த்தோம்னு சொன்னால் சில மொபைல்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கு, சில பழைய இயங்கு தளங்கள்ல இந்த மென்பொருள் இயங்காது. அப்ப அப்படி ஒரு டிவைஸ் வச்சுக்கிற பிள்ளை, இப்ப சாதாரண பார்ப்போம் இதுல விண்டோஸ் எக்ஸ்பியோட ஒரு லேப்டாப் ஒரு ஆள் வச்சிருப்பாங்கன்னு சொன்னா அவன் அந்த பிள்ளை என்ன செய்யறதுன்ற ஒரு தேவை ஒன்று இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், நேரடியாக நீங்கள் உங்களோட வெப் ப்ரௌசர் என்று சொல்ற இந்த கூகுள் குரோம் இல்லாட்டி விண்டோஸ் எச் மைக்ரோசாஃப்ட் எச் இல்லாட்டி ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரியான ப்ரௌசர்லையும் நேரடியாக பாவிச்சு கொள்ள இயலும். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஜூம் மீட்டிங் ஒன்று ஜாயின் பண்ண போறீங்கள் என்று சொன்னால், உங்களுக்கு நீங்கள் ஒரு மீட்டிங் லிங்க் ஒன்று தந்துச்சுன்னா சொன்னால் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்லையும் ஜாயின் பண்ணி கொள்ள இயலும். அதே நேரம் அவங்களோட என்னென்னு சொல்றது இணைய பக்கத்திலேயே நீங்கள் நினைஞ்சு கொள்ள இயலும். அதே மாதிரி ஒரு வசதி இங்கேயும் இருக்கு, இணைய பக்கத்தில் நீங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸை பாவிச்சு கொள்ள இயலும். ஸோ இணைய பக்கத்தில் நீங்கள் பாவிக்க போறீங்கள் என்று சொன்னால் இதில் கீழே வந்து அந்த இணைய முகவரி இணைக்கப்பட்டிருக்கிறது, teams.microsoft.com என்ற இணையதளத்துல போ இணையதளத்துல நீங்கள் இணைஞ்சீங்கள் என்று சொன்னால் இந்த டீம்ஸ் நீங்கள் இணையத்துல பாவிச்சு கொள்ள இயலும். ஸோ அடுத்தது, ஸோ இந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூமோட வசதிகள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுக்கு இப்ப எல்லாருக்குமே ஒரு ஆன்லைன்ல கிளாஸ் செய்த சம்பந்தமான ஏதோ ஒரு அறிவு இருக்கும், எங்கள்கிட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு திறமை ஒன்று இருக்கும். இந்த திறமையில வந்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டோம் என்று சொன்னால், கீ ஃபீச்சர்ஸ். ஸோ இங்க வந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு வகுப்பறைகளையும் நான் ஆரம்பத்துல சொன்னால் ஒரு வேர்ச்சுவல் ஸ்கூல் ஒன்றை நாங்கள் இங்க நடைமுறைப்படுத்தி கொள்ள ஏலும். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கிரீன்ல வந்துட்டு அதுதான் மென்ஷன் பண்ணப்பட்டு இருக்குது. இந்த டீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கிரேட் 6 A மேத்ஸ் கிரேட் 6 7 சாரி 7 B மேத்ஸ் அப்போ ஒவ்வொரு பாடத்துக்குமான தனித்தனி குரூப், இப்போ வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிற மாதிரி தான் இங்கே தனித்தனியே இருக்கு. அதே மாதிரி நான் கிரேட் 6 A சொல்லி ஒரு தனிய கிளாஸையும் மெயின்டைன் பண்ணி கொள்ள ஏலும். அப்போ ஒவ்வொரு வகுப்பறைகளுக்கும் தனித்தனியான ஒரு குரூப்ஸை நான் கிரியேட் பண்ணி வச்சு கொள்ள ஏலும். அப்போ இந்த பாவிக்கிற ஒரு ஆசிரியரோ இல்லாட்டி மாணவனோ எந்த நேரம் வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் திறந்து பார்த்தாலும் இங்கே வந்துட்டு அவ்வளவு டீம்ஸும் இருக்கும். அப்போ கிரேட் 6 A மேத்ஸ்ல அந்த 6 A மேத்ஸ் மாணவன் இந்த கிரேட் 6 A மேத்ஸ் என்ற இந்த டீமை நாங்கள் ஓபன் பண்ணினார் என்று சொன்னால்
அவருக்கு தொடக்கத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து நடந்த கிளாஸ் வீடியோஸ் இல்லாட்டி அந்த கிளாஸுக்காக ஆன்லைன் கிளாஸுக்காக அந்த டீச்சர் ஷேர் பண்ணின மெட்டீரியல்ஸ் இல்லாட்டி பிடிஎஃப்ல ஏதாவது எக்ஸாம் பேப்பர் ஷேர் பண்ணியிருந்தால் அதை தொடர்ச்சியாக இங்க வந்துட்டு பார்த்து கொள்ளையிலும் இப்போ ஜூம் மீட்டிங் சொல்லி பார்த்தோம்னா அந்த மீட்டிங் ஐடி முடிஞ்சது என்று சொன்னால் நாங்கள் அதுல ஷேர் பண்ணின விஷயங்களை பார்த்துக் கொள்றது கஷ்டமா இருக்கு. இல்லாட்டி ஒரு ஃபைல ஷேர் பண்ணியிருந்தால் கஷ்டமா இருக்கும், அந்த டைம் டவுன்லோட் பண்ணினால்தான் உண்டு. ஆனா இங்க அப்படி இல்லை, எனி டைம் அந்த மாணவனோ ஆசிரியரோ அதுல ஷேர் பண்ணின விஷயங்களை ஆக்சஸ் பண்ணிக்கொள்ள ஏலும் பாவிச்சுக்கொள்ள ஏலும். ஸோ இங்க டீம்ஸ் அண்ட் சேனல் என்று சொல்லி ஒவ்வொரு கிளாஸுக்கும் இல்லாட்டி ஒவ்வொரு வகுப்பறைக்குமான தனித்தனியே டீம்ஸ் ஷேர் பண்ணிக்கொள்ள ஏலும். இப்ப நான் ஒரு அடுத்த ஸ்லைடு ஒன்று மூவ் பண்ணியிருக்கிறேன். போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெடிங் ஒன்று போட்டிருக்கு. போஸ்ட் என்ற விஷயம், ஸோ எங்களுக்கு போஸ்ட் தெரியும். ஸோ ஆரம்பத்துல நார்மல் போஸ்ட் இருக்கு. இப்ப எங்களுக்கு போஸ்ட் சொன்னா உடனே வாரத்து ஞாபகத்துக்கு வாரது வந்துட்டு ஃபேஸ்புக்ல நாங்க ஒரு போஸ்ட் போட்டோம், அந்த விஷயம் தான் நீங்க போஸ்ட் அண்டேக ஞாபகம் வரும். அதே விஷயம் தான் இங்க நாங்கள் முதலாவது ஸ்லைட்ல நான் பார்த்தேன், கிரேட் சிக்ஸ் ஏ மேக்ஸிக்கு சொல்லி ஒரு தனி ஒரு டீம் ஒன்று இருக்கு. இந்த டீமை நாங்கள் ஓபன் பண்ணினோம் அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். இந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த திரையில கிரேட் சிக்ஸ் ஏ மேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கீழே ஜென்ரல் டிஸ்கஷன்ஸ் போரம் அப்படின்னு இருக்கு. இந்த ஜென்ரல் என்ற விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க மேல பாருங்க ஜென்ரலுக்கு பக்கத்துல போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அப்ப போஸ்ட் போட்டுக்கொள்ளையிலும் அது டீச்சரா இருந்தாலும் சரி மாணவராக இருந்தாலும் சரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுக்கொள்ளையிலும் பாத்தீங்கன்னு சொன்னால் அசைன்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி பாத்தினாங்க. இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு டீச்சர் ஒரு அசைன்மெண்ட் ஒன்று அந்த குரூப்புக்குள்ள ஷேர் பண்ணிருக்கிறா. அப்ப இந்த அசைன்மெண்ட் ஷேர் பண்ணியிருந்தா அந்த பிள்ளைகள் எல்லாருக்குமே இந்த ஸ்பாட் டெஸ்ட் என்ற அசைன்மெண்ட் வந்து விசிபிள் ஆக இருக்கும். வியூ அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இந்த அசைன்மெண்ட் இந்த பிள்ளைகள் செய்து கொள்ள ஏலும். செய்து கொண்டு சப்மிட் பண்ணினால் நீங்க கூகுள் ஃபார்ம்ல சப்மிட் பண்ற மாதிரியே இங்கே சப்மிட் பண்ணினீங்கன்னு சொன்னால் டீச்சர் வந்துட்டு கரெக்ட் பண்ணி போட்டு இதே இடத்துல பிள்ளைகளுக்கு ரிப்ளை பண்ணி கொண்டேயிலும் அவங்களோட மார்க்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கு. கீழே போஸ்ட்ல வந்துட்டு மெசேஜஸ் போட்டுக்கொள்ள ஏலும். ஸோ டீச்சர் வந்துட்டு கிளாஸ் இத்தனை மணிக்கு ஷெடியூல் பண்ணிக்கிறேன்னு போட்டுக்கொள்ளும். இல்லாட்டி நான் ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று நீங்க ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த எக்ஸாம் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கன்னு போட்டுக்கொள்ளும். அப்படி இங்கே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுக்கொண்டால் ரிப்ளை பண்ணக்கூடிய வசதி ஒன்று இருக்கு. ரிப்ளை பண்ணக்கூடியன்றா டீச்சர் ஒரு போஸ்ட் ஒன்று கிளாஸ்ல போட்டா பிள்ளைகள் அதுக்கு ரிப்ளை பண்ணி கொள்ளலாம். இங்க பார்த்தா ஒரு டீச்சர் ஒரு ஆள் மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க, கீழே ஒரு பிள்ளை ஒரு ஆள் ரிப்ளை பண்ணிருக்காங்க, ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னன்னு சொல்றது ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று இருக்கும். டீச்சர் போட்ட மெசேஜை பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்காங்க. அப்ப டீச்சர் நாளைக்கு ஒரு எக்ஸாம் வைக்க போறாங்கன்னு சொன்னால் இல்லாட்டி ஒரு அசைன்மெண்ட் லோட் பண்ண போறாங்கன்னு சொன்னால் இந்த டீம்ஸுக்குள்ள முதல் நாள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா அது சார்ந்த ஒரு பிரசன்டேஷனையோ இல்லாட்டி அது சார்ந்த ஒரு பிடிஎஃப்யோ இல்லாட்டி அது சார்ந்த ஒரு வீடியோ மெட்டீரியல் ஒன்றையோ ஷேர் பண்ணி விடலாம். அப்படி போட்டால் அதுக்கு பிள்ளைகள் ரிப்ளை பண்ணிக்கொள்ளலாம், ஓகே வி ஆர் ரெடியோ ஏதோ ஒரு ரிப்ளை ஒன்று பண்ணிக்கொள்ளக்கூடிய வசதி அதுக்குள்ளேயே இருக்கு. அதே மாதிரி கிளாஸ் ஒன்று ஷெடியூல் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப சாதாரணமா நாங்கள் இப்ப ஒரு ஜூம் கிளாஸ் ஒன்று ஷெடியூல் பண்ணியிருந்தா நாங்கள் அந்த ஜூம் லிங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ இல்லாட்டி ஒரு இமெயில் கூடவோ தான் நாங்கள் அனுப்ப வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கு. ஆனா இங்க என்ன நடக்கும்னு சொன்னால் நீங்கள் கிளாஸ் ஒன்று ஷெடியூல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் கிரேட் சிக்ஸ் ஏ மேக்ஸுக்கு நீங்க கிளாஸ் ஒன்று போட்டீங்களான்னு சொன்னால் அந்த டீமுக்குள்ளேயே இந்த போஸ்டுக்கு வியூ ஆகும் ஷெடியூல மீட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மீட்டிங் சம்பந்தமான ஒரு விஷயம் கிரேட் சிக்ஸ் ஏ மேக்ஸுக்கு வந்துட்டு எத்தனை மணிக்கு எத்தனையாம் திகதி இந்த மீட்டிங் ஒன்று ஷெடியூல் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அந்த டைமுக்கு உங்களோட டிவைஸ்ல வந்துட்டு ஓன்ல இருக்குமாக இருந்தால் எல்லா மாதிரி ஒன்று அடிக்கும். ஸோ இந்த டைம் உங்களை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகுது இதன் பண்ணி அவ பிள்ளைகளுக்கு அது ஞாபகப்படுத்தக்கூடிய வசதி இருக்கும். அதே நேரம் நேரம் வந்து இதை கிளிக் பண்றதன் மூலம் இணைஞ்சு கொள்ளையிலும் இங்க ஒரு ஐடியா ஒன்று தேவை ஒன்று இல்லை, நீங்கள் ஒரு குரூப்பாக இணைஞ்சிருப்பீங்கள் என்று சொன்னால் இந்த டீம்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வசதி ஒன்று இருக்கு. அதே மாதிரி சட்டிங் வசதி இருக்கு, மெசேஜ் பண்ற ஒரு வசதி ஒன்று இருக்கு. ஸோ இது சம்பந்தமாக பார்ப்போம் மாறுதலாக. ரைட், அதே மாதிரி இங்க மீட்டிங் ஒன்று ஷெடியூல் பண்ற வசதி ஒன்று இருக்கு. இப்போ உங்களுக்கு மீட்டிங் நீங்க ஷெடியூல் பண்ணிருப்பீங்க ஜூம்ல சரி இல்லாட்டி வேறு அப்ளிகேஷன்ஸ்ல சரி ஷெடியூல் பண்ணிருப்பீங்க. இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மீட்டிங் ஷெடியூல் பண்றதுக்கான வழிமுறைகள் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன கிளாஸுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கொடுப்பீங்க, யாரை அட்டன் பண்ண சொல்லி கேட்குறீங்க, எத்தனை மணிக்கு மீட்டிங் ஷெடியூல் பண்ண போறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இங்கே ஒரு வசதி இருக்கு என்னன்னு சொன்னால் நீங்கள் பாடசாலையில இதை நீங்கள் உங்களோட பாடசாலைகளுக்காக நிறுவி இருப்பீங்கள் என்று சொன்னால் உங்களோட வகுப்புகளை நீங்கள் ஒரு 40 மினிட்ஸுக்கு தான் எடுக்கணும் என்ற தேவையில்லை. நீங்க 1 ஹவரோ 2 ஹவரோ இல்லாட்டி ஹோல் டேயோ இந்த மீட்டிங்ஸை நீங்க ஷெடியூல் பண்ணிக்கொள்ள ஏழு. அப்ப தொடர்ச்சியாக உங்களுக்கு இங்க ஒரு டைம் லிமிடேஷன் ஒன்று இருக்காது. ஒரு 40 மினிட்ஸ்ல கட் பண்ணி திருப்பி இன்னொரு மீட்டிங்ல ஜாயின் பண்ணணும் என்ற தேவை இருக்காது. தொடர்ச்சியாக இந்த வகுப்புகளை உங்களுக்கு விரும்பின நேர அளவுகள்ல செய்து கொள்ளக்கூடிய வசதி இருக்கு இந்த மீட்டிங் ஒன்று ஷெடியூல் பண்ணிக்கொள்ள. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கலண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வசதி இருக்கு. இப்ப நீங்க பிள்ளைகளுக்கு நீங்க வந்துட்டு இப்ப டீம்ஸ்ல நீங்க மீட்டிங் ஒன்று ஷெடியூல் பண்றீங்க,
கிரேட் சிக்ஸ் ஏ என்ற இந்த டீம்ல நீங்க மீட்டிங் ஒன்று ஷெட்யூல் பண்ணினீங்க என்று சொன்னால் இந்த கலண்டர் சொல்லி ஒரு வசதி வந்து இருக்கும். எல்லா பாவனையாளர்களுக்கும், அந்த ஆசிரியருக்கு சரி இல்லாடி அந்த மாணவர்களுக்கு சரி, இந்த கலண்டர் என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். இந்த கலண்டர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முழுமையான வகுப்புகள் இருக்கும். இப்ப சாதாரணமா கிரேட் சிக்ஸ் ஏ என்ற வகுப்பறைக்கு நீங்க ஒரு கிளாஸ் நீங்க ஷெட்யூல் பண்ணினால் அந்த குறித்த மாணவனுக்கு அந்த கிளாஸ் ஏக்கான மீட்டிங்ஸ் அவ்வளவும் எப்பப்ப எத்தனை எத்தனை மணிக்கு இருக்குன்றது இங்க விசிபிள் ஆகும். இப்ப சிக்ஸ்டீன் பதினாறாம் தேதி என்று பார்த்தோம்னு சொன்னால் 9 to 11 வந்துட்டு மேக்ஸ் இருக்கு. அதே நேரம் அடுத்த கிளாஸ் 11 to 12 போட்டிருந்தால் இங்க விசிபிள் ஆகும். அப்ப ஒரு டைம் டேபிள் வந்து பிள்ளைக்கு காலையிலேயே வந்துட்டு விசிபிள் ஆயிருக்கும், ரைட் இன்டேக்கு இன்னென்ன வகுப்புகள் இருக்கு அப்படி என்று சொல்லி. அதே மாதிரி ஆசிரியருக்கும் வந்துட்டு ஷெடியூல் பண்ணி இருந்தால் இங்க வந்து கலண்டர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஆசிரியரோட வகுப்பறைகள் வகுப்புகள் எப்பப்ப ஷெடியூல் பண்ணிருக்குன்றது தெரியும். அப்ப இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் என்டே, அப்ப நீங்க எவ்வளவு கிளாஸ் செய்தீங்களோ ஒரு சமரி ஒன்று இருக்கும். இப்ப சாதாரணமா வந்து பாடசாலையில இருக்கு ஒரு ஆசிரியர்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இப்ப நீங்க ஆன்லைன் கிளாஸ் சொன்னால் எப்பப்ப எவ்வளவு நேரம் செய்த நீங்கள் என்னென்ன படிப்பிச்ச நீங்கள் அப்படின்ற ஒரு நோட் ஒன்று பிரின்சிபலுக்கு சப்மிட் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப சாதாரணமா நீங்கள் அதை நோட் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பாடசாலையோட நிர்வாகத்துக்கு நேரம் அவங்களே வந்து பார்த்துட்டு போகலாம். இவ்வளவு கிளாஸ் ஷெடியூல் பண்ணிருக்கு, இந்த கிளாஸ் ஒன்ல போய் ஜாயின் பண்ணி பார்க்கணுமா, இந்த பர்டிகுலர் இந்த ஒரு கிளாஸ்ல வந்து கிளிக் பண்ணி அதுக்குள்ள ஜாயின் பண்ணி பார்த்து கொள்ளேனும் ரைட் கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு மீட்டிங்ல வந்துட்டு எல்லாரையுமே ஆட் பண்ணி கொள்ளலாம். பிள்ளைகளை மட்டும் இல்ல, பாடசாலை அதிபர் இல்லாட்டி இது சம்பந்தமான ஒரு அட்மின் ஸ்டாஃப் யார் சரி ஜாயின் பண்ணி கொள்ளேனும், அப்ப யார் சரி பார்த்துக்கொள்ளேயிலும் என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளேயிலும் மீட்டிங் ஒன்று ஷெடியூல் பண்ணினா இங்க நாங்களுக்கு சமரி கிடைக்கும், என்டிஏ டேஸ் கிடைக்கும். இது வந்துட்டு அழிஞ்சு போகாது, என்டிஏ இயர் கிடைக்கும், 2 இயர்ஸ் 3 இயர்ஸுக்கும் இது இருக்கும். லைஃப் டைம் உங்களோட ஷெடியூல் வந்துட்டு இங்க இருக்கும். நீங்க எந்த இயர்ல என்ன மீட்டிங் செய்த நீங்கள் அப்படின்னு சொன்னது இங்க இருக்கும் கலண்டர்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஸ்கிரீன் ஷேரிங். ஸோ மீட்டிங் ஒன்று நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஜாயின் பண்ணினீங்கள் சொன்னால் நீங்க மீட்டிங் கொண்டு ஜாயின் பண்ணினீங்கன்னா உங்களோட மீட்டிங்ல இருக்கிறார்கள் எத்தனை பேர் ரெண்டு பேரும், நீங்க யாரை இன்வைட் பண்ணிருக்கிறீங்களன்றதை பார்த்துக்கொள்ளிடும். அதே மாதிரி ஒரு வசதி இருக்கு இந்த மீட்டிங்ல அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கொள்ளிடும். முக்கியமான விஷயம் அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கொள்ளிடும். இப்ப பாடசாலையில நீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனிய முகவரி ஒன்று கொடுத்துருப்பீங்க என்றால் மின்னஞ்சல் முகவரி கொடுத்து தனியில ஜாயின் பண்ணுவீங்க. அப்ப அவையோட பேரோட இருக்கும். சாதாரணமா ஜூம் என்று சொன்னால் நாங்கள் கொடுக்குற பேர் தான் வரும், ஏபிசி என்று கொடுத்தால் ஏபிசி என்று காட்டும். ஆனா இங்க நாங்கள் ஒரு யூனிக்கான ஒரு நேம் கொடுக்குறபடியால் எல்லா பிள்ளையரோட நேமும் இங்க விசிபிள் ஆகும். அப்ப எங்களுக்கு அட்டெண்டன்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்ள வசதி இருக்கு. ஒரு அட்டெண்டன்ஸ் ஒரு மெனு ஒன்று இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் ஒன்று கிடைக்கும். எந்தெந்த யூசர் எத்தனை எத்தனை மணிக்கு இங்க ஜாயின் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் ஷீட் ஒன்று எடுத்துக்கொள்ளேலும் உங்களோட ப்ரூஃபுக்கு நீங்கள் அதை வச்சுக்கொள்ளேலும். ஈவன் உங்களோட ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சப்மிட் பண்றதுக்காகவோ இல்லாட்டி நீங்கள் ஜோனலுக்கோ டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்றதுக்காக நீங்க அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்டை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளையிலும் உங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணின பிள்ளைகளோட விவரங்களை. ரைட், நெக்ஸ்ட் ஸ்கிரீன் ஷேரிங். இங்க நாங்க ஜூம்ல ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் செய்திருக்கிற மாதிரி இல்லாட்டி வீடியோ ஷேரிங் செய்திருக்கிற மாதிரி இல்லாட்டி கேமரா ஓன் பண்ணி வீடியோ கால் செய்யற மாதிரியான விஷயங்களை இங்கேயும் செய்து கொள்ளலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி கொள்ளலாம். உங்களோட பிடிஎஃப்ஓ பிரசன்டேஷனோ என்ன விஷயமோ நீங்கள் ஸ்கிரீன் ஷேர் செய்து கொள்ற வசதி ஒன்று இங்க இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒயிட் போர்ட் ஓ டிஜிட்டல் கிளாஸ் ரூம் டிஜிட்டல் போர்ட்ஸ். இது அப்படி பார்த்தோம்னு சொன்னால் சாதாரணமா நாங்கள் டிஜிட்டல் இப்ப ஒரு கிளாஸ் செய்ய போறோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட கேமராவை ஓன் பண்ணிட்டு எங்கள்கிட்ட ஒயிட் போர்டு ஒன்று வச்சு எழுதி படிப்பிப்போம். ஸோ எழுதி படிப்பிக்கல கேமரா குவாலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் லைட்டினிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒன்று வரும். இங்க இன்பில்டா வந்துட்டு ஒயிட் போர்டுன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்ப ஆசிரியர்கள் அநேகமான இருக்கும் ட்ராயிங் பேடுன்னு சொல்லி ஒரு டிவைஸ் ஒன்று இருக்கு, எழுதி படிப்பிக்கிறதுக்கான ஒரு டிவைஸ் ஒன்று அப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த ரோயிங் பேடை நீங்கள் உங்களோட கணனியில இணைச்சிக்கொண்டு இந்த ஒயிட் போர்டு ஓப்பன் பண்ணி இதுல நீங்கள் எழுதி படிப்பிச்சு கொள்ளையிலும். உதாரணத்துக்கு கணிதம் படிப்பிக்கிறதுன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு ஒயிட் போர்டு ஒன்று தேவை. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல இங்க இன்பில்டா வந்துட்டு ஒயிட் போர்டுன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதை நீங்கள் பாவிச்சு கொள்ள இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வசதி இருக்கும்னு சொன்னால் நீங்கள் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் போர்ட்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் ஜாயின் பண்ணி பாவிச்சு கொள்ள இயலும். ரைட், அடுத்தது பார்த்த நாங்கள் அசைன்மெண்ட் ஒன்று இங்கே நாங்கள் செய்து கொள்ளேனும் சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னால் கிரேட் சிக்ஸ் ஏ மேக்ஸ் என்ற டீமுக்குள்ள அசைன்மெண்ட் ஒன்று செய்ய பண்ணி கொள்ள இயலும். ஆனால் அந்த அசைன்மெண்ட் சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் பார்த்துக்கொள்றோம். இந்த அசைன்மெண்ட் ஒன்று டீச்சர் இந்த இதுக்குள்ள குரூப்ல ஷேர் பண்ணி கொண்டால் இங்க மூன்று டேப் இருக்கு, டிராப்ட் அசைன் கிரேடட்னு சொல்லி மூன்று விஷயம் இருக்கு. டீச்சர் டிராப்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம், நாலாம் கிளாஸுக்கான அசைன்மெண்ட்டை இன்றைக்கு செய்து டிராப்ட்ல வச்சுக்கொள்ளலாம். குயிஸோ அசைன்மெண்டோ எது வேணும்னு சொன்னாலும் இங்க டிராப்ட்ல வச்சுக்கொள்ளலாம். கிளாஸ் முடிய நாங்கள் அதை அசைன் பண்ணி விடலாம்.
இந்த டீம்ஸுக்குள்ள. ஸோ அசைன் பண்ணினார் எத்தனை அசைன்மெண்ட் அசைன் பண்ணியிருக்கமெண்ட் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் எக்ஸாம் செய்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தால் நாங்கள் மார்க்கிங் பண்ணி முடிச்சது எத்தனை கிரேட் இங்கே வந்து இருக்கும். ஸோ புதுசாக வந்து நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளேயே கிரியேட்டர்னு சொல்லி போய்கொள்ள ஏலும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அசைன்மெண்ட் வியூ. ஸோ இதே மாதிரி பிள்ளைகளுக்கும் இதே இடத்துல வியூ ஆகும், வேற ஒரு வியூ உள்ள பிள்ளைகளுக்கு வந்துட்டு இந்த மற்ற விஷயங்கள் வராது. ஒன்லி பிள்ளைகளுக்கு இந்த டீச்சர் ஷேர் பண்ணின அசைன்மெண்ட் மட்டும்தான் விசிபிளா இருக்கும். ஸோ இந்த அசைன்மெண்ட்டும் நாங்கள் ஷெடியூல் பண்ணிக்கொள்ள ஏலும். எப்படி என்ன பார்த்தோம்னு சொன்னால் இந்த அசைன்மெண்ட் எத்தனை மணிக்கு இந்த டீம்ஸுக்குள்ள பிள்ளைகளுக்கு விசிபிளாக இருக்க வேணும் தெரிய வேணும். அதே நேரம் இந்த அசைன்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு டைம் கொடுத்து கொள்ளலாம், டியூ டேட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு எந்த டைமுக்கு முதல் இந்த அசைன்மெண்ட்டை பிள்ளைகள் செய்து முடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து கொள்ளையிலும். அதே நேரம் க்ளோஸ் டேட்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்து கொள்ளையிலும். இந்த க்ளோஸ் டேட் கொடுத்தோம்னு சொன்னால் இந்த க்ளோஸ் டேட்டுக்கு பிறகு இந்த அசைன்மெண்ட் இந்த பர்டிகுலர் டீமுக்குள்ள பிள்ளைகளுக்கு விசிபிளாக இருக்காது. அப்ப இந்த டைமுக்கு முதல் நாங்கள் செய்து முடிக்கணும் சொன்னால் இந்த மாதிரியான விஷயத்தை கொடுத்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு பிள்ளைகளுக்கு மொபைல்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸ் வீட்டை இருக்கிற டைம்ல தான் பாவிச்சு கொள்ளையிலும். அப்ப நாங்கள் பேரண்ட்ஸ் வீட்டை இருக்கிற டைமுக்கு ஒரு ஷெடியூல கொடுத்தோம்னா அந்த டைமுக்குள்ள முடிச்சுட்டு பிள்ளைகள் வந்துட்டு தங்களோட டிவைஸை வந்து பேரண்ட்ஸ ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கொள்ளக்கூடும் கூடிய வசதி இருக்கும். அதுக்காக இங்க க்ளோஸ் டைம் ஒன்று இருக்கு. இந்த க்ளோஸ் டைமுக்கு முதல் அதை செய்து முடிக்க வேணும். தேவையண்டா கொடுத்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வசதி கேட்ட மாதிரி இல்லாட்டி எங்கள்ட பிள்ளைகளோட வசதி கேட்ட மாதிரி நாங்கள் இந்த டைம் ஷெடியூலை நாங்கள் மாற்றிக்கொள்ள ஏலும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அசைன்மெண்ட்டின் ஸ்டூடெண்ட் வியூ. அதாவது நாங்கள் டீச்சர் ஒரு அசைன்மெண்ட் ஷேர் பண்ணினாங்கன்னு சொன்னால் இந்த ஸ்லைட்ல டீச்சர் அசைன்மெண்ட் ஷேர் பண்ணின ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ இது பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டீச்சர்ஸ் அசைன் பண்ணின அசைன்மெண்ட் ஒன்று ஒரு பிள்ளைக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் டியூ டேட் அப்படின்னு சொல்லி போட்டு அசைன்மெண்ட் 10 அசைன்மெண்ட் பிள்ளைக்கு ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. இதோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரிட்டர்ன். இந்த முதலாவது அசைன்மெண்ட் வந்துட்டு இந்த பிள்ளை செய்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதே நேரம் டுமாரோ வந்துட்டு ஒரு அசைன்மெண்டோட எண்ட் ஆக போகுது. இதை வந்துட்டு நாளைக்கு முதல் இந்த பிள்ளை வந்துட்டு செய்து ரிட்டர்ன் பண்ண வேணும். ஸோ டேர்ன் இன்னு இருக்கு, ஆல்ரெடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நாங்க ஒரு மணித்தியாலம் கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷம் செய்துட்டு இல்லாட்டி விட்டுட்டு திருப்பி ஒரு இன்னொரு 10 மினிட்ஸுக்கு பிறகு வந்து இதை அட்டன் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் க்ளோஸ் டைம் கொடுத்தா அந்த டைமுக்கு பிறகு இது விசிபிளாக மாட்டுது இந்த இடத்துல. ஸோ இது வந்துட்டு ஸ்டூடெண்ட் வியூவில் நாங்கள் அந்த அசைன்மெண்ட் ஷேர் பண்ணால் பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸாம் வந்துட்டு இல்லாட்டி அந்த குயிஸ் வந்துட்டு அசைன்மெண்ட்டோ வட்டவர் இங்கே வியூ வாங்கி கொண்டு இருக்கும். ரைட். ஸோ பிள்ளைகள் இந்த அசைன்மெண்ட்டை செய்து முடித்தால் டீச்சருக்கு எப்படி இருக்கும்? ஸோ ஆட்டோமேட்டிக் கிரேட் கொடுத்து கொள்ளலாம் ஃபார்மில். ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் குயிஸ் ஒன்று செய்து கொண்டு போகலையே நாங்கள் மார்க்ஸ் போட்டு கொண்டு போகலும். ஒவ்வொரு கேள்விக்கும் எத்தனை எத்தனை மார்க்ஸ் உண்டு அதிலே சரியான விடியலை நாங்கள் தெரிவு செய்து கொண்டு போக மாட்டோம். அது சம்பந்தமான மேலதிகமான விளக்கம் தேவையில்லை. கூகுள் ஃபார்ம்ஸ் என்ன இது மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். சில அடிஷனல் ஃபீச்சர்ஸோட இருக்கு. ஸோ அப்போ நான் அதை பற்றி மேலதிகமான விளக்கங்கள் ஃபார்ம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை என்றபடியாக நான் சொல்லி கொண்டு போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி அது செய்திருக்கிறாங்க இங்கே. ஸோ அப்போ டீச்சர் ஆட்டோமேட்டிக்காக மார்க்ஸ் கொடுத்துருந்தால் ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் போட்டிங்க மார்க்ஸ் வந்து கொண்டிருக்கும். இல்லாட்டி பேராகிராஃப் சம்பந்தமான கொஸ்டின் போட்டால் டீச்சர் மெனுவலாக செக் பண்ணி ஆன்சர் போட்டா பிறகுட்டு இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னால் டீச்சர் வியூவில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கிரேடட் 5 5 பிள்ளைகளுக்கான இந்த ஃபார்ம்ஸ் இல்லாட்டி குயிஸை வந்துட்டு டீச்சர் கரெக்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த பிள்ளைகளோட பேர் இருக்கு, இந்த டீம்ஸ்ல இருக்கிற பிள்ளைகளோட பேர் இருக்குது, இங்க ரிட்டர்ன் சொல்லி இருக்கு. டீச்சர் ரிட்டர்ன் பண்ணிருக்கிறா எப்படின்னு சொன்னால் இங்க மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 100 out of 78 கொடுத்துருக்காங்க. ஸோ 100க்கு 78 மார்க்ஸ் வந்திருக்குது. அதே நேரம் டீச்சர் கமெண்ட் கொடுத்து கொள்றாங்க குட். அதே நேரம் 43 எடுத்தாக்களுக்கு 95 எடுத்தாக்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணி கொள்ளையிலும். அப்போ ஒரு பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எல்லா இந்த பிள்ளைகளோட மார்க்ஸும் போகாது. டீச்சர் ரிட்டர்ன் பண்ணினா டீச்சருக்கு மட்டும்தான் முழு பிள்ளைகளோட விவரம் தெரியும். பிள்ளைகளுக்கு அவங்கவங்களோட இந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். அப்போ சரியான விட பிள்ளையான விட இருந்தால் என்ன ரீசன் இது சம்பந்தமா டீச்சர் நீங்கள் ஒரு பேப்பரை நீங்கள் எக்ஸாம் வச்சுட்டு வீட்டை கொண்டே கரெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இங்கே ஆன்லைன் எக்ஸாம் செய்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு பிள்ளைகளுக்கு அந்த ரிமார்க்கை போட்டுக் கொள்ளுவீங்க. சொன்னால் இங்க மேல பாருங்க கிரேட் சிக்ஸ் ஏல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரலா ஃபைல்னு சொல்லி இருக்கு, ஹோம் இன்சர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது ஒரு கிளாஸ் நோட் புக்கோட வியூ. இந்த கிளாஸ் நோட் புக்கோட வியூவை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்க 2-3 டைப்ல கேட்டகரி இருக்கும். அதாவது வந்துட்டு கொலாபரேஷன் ஸ்பேஸ் ஒன்று இருக்கும்,
அதே மாதிரி கண்டென்ட் லைப்ரரின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் புக் இருக்கு. இங்க இந்த டீம்ல இருக்கிற 5 பிள்ளைகளோட ஸ்டூடெண்ட்ஸ் நோட் புக்கும் இங்க இருக்கு. கசும் மாலக்க சில்வா எதிர்சிங்க இந்த மாதிரி இருக்கு 5 பிள்ளைகளுக்கும். இது டீச்சரோட வியூல தான் இந்த நோட் புக் இப்படி இருக்கும். ஸோ டீச்சர்ட வியூல வந்து கொலாபரேஷன் ஸ்பேஸ் இருக்கும், கண்டென்ட் லைப்ரரி இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொலாபரேஷன் ஸ்பேஸ் சொன்னால் இதுல டீச்சர் சரி ஸ்டூடெண்ட்ஸ் சரி எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணிக்கொள்ள, ஏன்னா கண்டென்ட் லைப்ரரி என்றது டீச்சரோட விஷயம் மட்டும், டீச்சர் மட்டும் இங்க ஷேர் பண்ணிருப்பாங்க வீக் ஒன்ல நான் என்ன கிளாஸ் செய்ய போறேன். ஸோ இதுல வந்து பிள்ளைகள் இரண்டும் எடிட் பண்ணிக்கொள்ள ஏதாவது. அடுத்ததா வந்து பார்த்தோம்னு சொன்னா கிளாஸ் நோட் புக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் டிசைன் பண்ணிக்கொள்ளும் என்னென்ன நோட்ஸ் நாங்கள் அதுக்கு கொடுக்க வேணும்னு சொல்லி இது ஒரு ஹோம்ஒர்க் செய்யற ஒரு எக்ஸசைஸ் புக் மாதிரி தான் இந்த விஷயம் மெயின்டைன் ஆகும். பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் கசுனுக்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கொலாபரேஷன் ஸ்பேஸ், கண்டென்ட் லைப்ரரி, கசுன் மாலக்கு இவ்வளவு தான் தெரியும். கசுன் மாலக்குள்ள இருக்கிற குயிஸ் ஹோம்ஒர்க் ஹேண்ட் அவுட்ஸ் கிளாஸ் நோட்ஸ் இவ்வளவு தான் விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி மகேஷுக்கு பார்த்தோம்னு சொன்னால் மகேஷுக்கு வந்துட்டு கொலாபரேஷன் ஸ்பேஸ், கண்டென்ட் லைப்ரரி, மகேஷ் இவ்வளவு தான் விசிபிள் ஆயிருக்கு. அப்போ ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளையோட எக்ஸசைஸ் புக் விசிபிள் ஆக மாட்டுது. அப்ப இங்க குயிஸஸ் குடுக்கல நாங்கள் கிளாஸ் நோட் புக்லையும் கொடுத்துக்கொள்ளையிலும் இந்த ஃபார்ம்ஸை பாவிச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இங்க இருக்கு. கிளாஸ் நோட் புக் என்ற ஒரு வசதியோடு இருக்கு. நெக்ஸ்ட், ஸோ இந்த விஷயத்துல நாங்க வந்து பார்த்தோம் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கான ஃபைல்ஸை ஷேர் பண்ணி கொள்ளலாம். இப்ப நான் நாளைக்கு ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்க போறேன், மேக்ஸ் கிளாஸ் ஒன்று எடுக்க போறேன், செக்ஸ் தொடைகள் சம்பந்தமான ஒரு கிளாஸ் எடுக்க போறேன். என்ன செய்யலாம்னு சொன்னா முதல் நாளே தொடைகள் சம்பந்தமான சில விளக்கங்களை நான் வந்து கொடுத்து கொள்ளையிலும் ஒரு வீடியோவோ சரி இல்லாட்டி ஒரு பிடிஎஃப் ஃபைலோ இல்லாட்டி வேர்ட் ஃபைலோ நான் செய்து போட்டு இங்க ஷேர் பண்ணி விடையிலும். இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா ஷேர் பண்றதுக்கு மேல வந்து பாருங்க டிஸ்கஷன் ஃபோரம் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. சரி மார்க்கெட்டிங் ஜென்ரல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் போஸ்ட் ஏற்கனவே பாத்தினாங்க. அதே மாதிரி ஃபைல்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இந்த குரூப்புக்குள்ளேயே நாங்கள் ஃபைல்களை அட்டாச் பண்ணி விடலாம் பிள்ளைகளுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் குரூப்ல வந்து ஒரு 20 பிள்ளைகள் இருப்பினம்னு சொன்னால் 20 பிள்ளைகளும் இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணி கொள்ளையிலும். அப்ப இங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க டேர்ம் ஒன், டேர்ம் டூ, டேர்ம் த்ரீ, மேபி ஒவ்வொரு ஃபோல்டர்களையும் சிலபஸை ஷேர் பண்ணி விடலாம். இல்லாட்டி ஒவ்வொரு இதுக்கான டேர்ம் ஒன்னுக்கான பாஸ் பேப்பர்ஸ் ஷேர் பண்ணி விடலாம். அதே மாதிரி சிலபஸ் என்ற ஒரு வேர்ட் ஃபைல் ஒன்று ஷேர் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபைல் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணணுமோ அந்த ஃபைலை இங்க ஷேர் பண்ணி விடலாம். அப்ப இந்த கிரேட் 6 என்ற மேக்ஸுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் எனி டைம் வந்துட்டு இந்த ஃபைல்களை வந்து அக்சஸ் பண்ணி கொள்ளையிலும், கிளாஸ் முடிஞ்சுதுன்னு சொன்னாலும் பிறகிட்டும் வந்து இந்த ஃபைலை அக்சஸ் பண்ணி கொள்ளையிலும். ஸோ இதை நாங்கள் ஃபைல்ஸா அப்லோட் பண்ணி கொள்ளலாம், ஃபோல்டர்ஸா அப்லோட் பண்ணி கொள்ளலாம், வீடியோ அப்லோட் பண்ணி கொள்ளலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இங்க இருக்கு. ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் வந்துட்டு ஒரு குரூப்புக்குல ஆட் பண்ணி கொள்ளலாம். இது எப்படி இருக்கும்னு சொன்னா ஸ்கூல்ல இருக்கிற ஒரு கபர்ட் மாதிரி, எங்க கிளாஸ் ரூம்ல ஒரு நாங்கள் கபர்ட் ஒன்று வச்சு இந்த பிள்ளைகளுடைய புத்தகங்கள் வச்சிருப்போம், அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த ஃபைல்ஸ் என்ற ஒரு விஷயம். கிளாஸ் புக்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சேனல்ஸ் என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் இதுல சேனல்ஸ் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஜென்ரல் என்ற ஒரு விஷயம் ஸ்டாண்டர்டா இருக்கும், கீழே நாங்கள் சேனல்ஸ் கிரியேட் பண்ணி கொள்ளலாம். டிஸ்கஷன் ஃபோரம் என்ற பேர்ல கிரியேட் பண்ணி இருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இதை நீங்க தமிழ்லையும் ஹெடிங்ஸ் கொடுத்து கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கு. உங்களுக்கு தெரியும் தமிழ்ல எப்படி டைப் பண்றதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கான இலகுவான வழிமுறைகளும் இருக்கு. நான் அதை உங்களுக்கு இந்த செஷன்ல கடைசியில நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொள்றேன் தமிழ்ல எப்படி டைப் பண்றேன். அப்ப முழுமையாக நாங்கள் ஆங்கிலத்துல தான் நீங்க பாவிச்சு கொண்டிருக்கோம். இங்க போடுற மெசேஜ்கள் சரி, இங்க அட்டாச் பண்ற ஃபைல்கள் சரி, நாங்கள் தமிழ்ல நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணி கொள்ள இயலும், டைப் பண்ணி கொள்ள இயலும், ஷேர் பண்ணி கொள்ள இயலும். ஸோ இங்க சேனல் ஷேர் பண்ணி கொள்ளலாம். டிஸ்கஷன் ஃபோரம் இது ஒரு என்னன்னு சொல்றது, இது ஒரு செப்பரேட் பிளேஸ் மாதிரி. இப்ப நாங்கள் இதுக்குள்ள வந்துட்டு டிஸ்கஷனை மட்டும் மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம். ஜென்ரல்ல மீட்டிங்ஸை மட்டும் சேர்த்து கொள்ளையிலும். அதே மாதிரி இப்ப நான் ஷெட்யூல் பண்ணி கொள்ளலாம், செட்ஸ் சொல்லி போட்டு தொடைகள் சம்பந்தமான கிளாஸ் செய்யறதுக்கு கீழே டிஸ்கஷன் போறதுக்கு நாங்கள் செட்ஸ் சொல்லி இன்னொரு சேனலை நாங்கள் கிரியேட் பண்ணி கொள்ள இயலும். ஒரு லாஸ்ட் 10 மினிட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு லைஃப் டெனன்ட் வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ரன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி. ஸோ இந்த டீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன்ஸ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நெவிகேஷன் பார் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நான் மவுஸ் பெயிண்டரால காட்டி கொள்றேன். இந்த நெவிகேஷன் பார்ல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் குயிக் டூல்ஸ் இருக்கும். சாதாரணமா நீங்க என்னன்னு சொல்றது வாட்ஸ்அப் எடுத்தீங்கன்னு சொன்னால் மெசேஜ், சாட், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஃபேஸ்புக் எடுத்தீங்கன்னு சொன்னால் மெசேஜ், அதை விட வேற என்ன விஷயங்கள் இருக்கும், போஸ்ட், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரியான இங்க ஒரு விஷயம் இருக்கு. இந்த பார்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிவிட்டி பார்ல, இந்த நெவிகேஷன் பார்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்டிவிட்டி சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஆக்டிவிட்டி என்ற விஷயத்தை நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியாக உங்களுடைய அக்கௌண்டோட நடந்த விஷயங்கள் இருக்கும்.
இப்ப உங்களுக்கு யாராவது மீட்டிங் ஷெடியூல் பண்ணியிருந்தால், இல்லாட்டி உங்களுக்கு யாராவது மெசேஜ் போட்டிருந்தால், இல்லாட்டி ஒரு அசைன்மெண்ட் ஷேர் பண்ணியிருந்தால் இங்க உங்களுக்கு அந்த மெசேஜஸ் வரும். ஸோ குவிக்கா நீங்க இந்த மெசேஜஸ் பார்த்துக்கொள்றதுக்கு இந்த ஆக்டிவிட்டி பார்த்துக்கொள்ளேயும், அதே மாதிரி சேட் உங்களுக்கு யாராவது மெசேஜ் போட்டிருந்தால், டீம்ஸ் உங்களுக்கு அலோகேட் பண்ணப்பட்ட டீம்ஸ் அசைன்மெண்ட், உங்களுக்கு அலோகேட் பண்ணப்பட்ட அசைன்மெண்ட், கலண்டர் உங்களுக்கு ஷெடியூல் பண்ணப்பட்ட கிளாஸ் வந்து இந்த கலண்டர்ல நீங்க வியூ பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க இருக்கு. சரிதானே? ஸோ இது வந்து பேசிக் திங்ஸ் வந்துட்டு இங்க இருக்கிற டீம்ஸ்ல இருக்கிற வந்து பேசிக் கன்செப்ட் வந்து இவ்வளவும் இங்க இருக்கு. ரைட், ஒரு குயிக்கா பார்த்தோம்னு சொன்னால், இந்த டீம்ஸ்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் ரன் பண்றதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னால், விண்டோஸ் 7 மேலே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்க வேணும், மெக்கு 10.10 மேலே இருக்க வேணும், விண்டோஸ் 4 சொன்னால் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேலே இருக்கணும், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் சொன்னால் இந்த வேர்ஷனுக்கு மேலே இருக்க வேணும், iOS சொன்னால் இதுக்கு மேலே இருக்க வேணும். அதை விட இதுல நீங்கள் இந்த வசதிகளை நீங்கள் மீட் பண்ண முடியல உங்களோட டிவைஸ்கள் அப்படின்னு சொன்னால், நீங்க டைரக்டா வெப்ல போயிட்டு நேரம் பாவிச்சு கொள்ளையிலும், குரோம் சொன்னால் 51.0 மேலே இருக்க வேணும், ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. சஃபாரி ப்ரௌசர்ல வந்துட்டு இன்னும் ஆக்டிவா இது வர இல்லை. சஃபாரி ப்ரௌசருக்கு மட்டும் இன்னும் சப்போர்ட் பண்ண வசதிகள் இன்னும் அமைக்கப்பட இல்லை. நினைக்கிறேன் விரைவில் அதுக்குமான வசதி இருக்கும் என்று நம்புறேன். ஸோ இது வந்துட்டு டீம்ஸோட ஜஸ்ட் என்னன்னு சொல்றது, ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன வசதி இருக்குண்டு. இதுல ஏதாவது கேள்வி கேட்கறா கேட்கலாம். நான் உங்களுக்கு ஒரு லைவ் டென்னன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேலும், ஒரு கிளாஸ் ஒன்று எப்படி நடந்து கொண்டிருக்கிறன்ற சம்பந்தமாக காட்டிக்கொள்ள ஏலும். ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு என்னென்னு சொல்றது, ஒரு விளக்கம் தானே தவிர, உங்களோட பாடசாலைகளுக்கு நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்களன்னு சொன்னால், இந்த சிறகள் அமையத்தோட நீங்கள் தொடர்பு மேற்கொண்டீங்கன்னு சொன்னால், அதுக்கான வசதிகளை உங்களுக்கு கைட் பண்ணுவினம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம், நான் அந்த லைவ் செஷன் போறதுக்கு முதல். மெசேஜ்ல யாராவது உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம கேள்வி ஏதாவது? ஓம் சார், ஷேர் பாயிண்ட்க்கும் ஒன் டிரைவுக்கும் ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ்ல என்ன டிஃபரன்ஸ் ಅಂತ கேட்டிருக்கு. ஓகே, நல்ல விஷயம். ஷேர் பாயிண்ட்க்கும் ஒன் டிரைவு, ரைட். ஷேர் பாயிண்ட்ன்ற விஷயம் அப்படினு சொன்னால், பாருங்க நான் அந்த ஸ்கிரீனுக்கு வரேன். ரைட், ஷேர் பாயிண்ட்க்கும் ஒன் டிரைவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படினு சொல்லி பாத்தீங்களேன்னு சொன்னால், ஒன் டிரைவில நீங்க உங்களோட ஓன் டேட்டா பர்சனல் டேட்டாவை போட்டு கொள்ளலாம். அதால தான் இது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நீங்க பிரைவேட்டா செய்யக்குள்ள அந்த பிள்ளைகள்ட்ட இருந்து ஒரு கட்டணம் வசூலிப்பீங்களாக இருந்தால், சோ அதுக்கு நீங்க இங்க பே பண்ண வேண்டி இருக்கும் சார். ஒரு லைசன்ஸ் எடுக்க வேண்டி இருக்கும். சோ அகாடமிக் லைசன்ஸ் வந்து உங்க நீங்க பே பண்ணி எடுக்க வேண்டி இருக்கும். எல்லா வசதிகளும் இருக்கு. நன்றி சார். சார், நாங்க இப்ப ஒரு வொகேஷனல் ட்ரெய்னிங் சென்டர் ஒன்று செய்யறோம். அதுக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுனா நாங்க கேஷ் பே பண்ணி எடுக்கணுமா, இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ரீயா எடுக்கலாமா? வொகேஷனல் வந்துட்டு நீங்க அதுல ரெண்டு இருக்கு. வொகேஷனல் ட்ரெய்னிங் நீங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கீங்களா, இல்லாட்டி ஓ ரெஜிஸ்டர் டிவிசி கூட ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கோம். ஓகே, நீங்கள் இப்போ இந்த சிறகுகள் அமைப்போட தொடர்பு கொள்ளுங்க, இல்லாட்டி நான் கடைசியில சிவகஜன் இந்த டீடைல்ஸ் தருவேன், நீங்கள் அதுல ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க என்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் செய்து கொள்ளலாம். இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கூலுக்கு சொல்லுங்க சார். மெத்தட் என்னண்டா, இப்ப இந்த டயலாக் அதுக்குள்ள அந்த ஜூம் பேக்கேஜஸ் எல்லாம் தருவாங்க தானே,
அது மாதிரி அந்த பேக்கேजेस என்ன பிள்ளைகள் யூஸ் பண்ற நேரம் அந்த பேக்கேजेस போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க டீம்ஸ் யூஸ் பண்ற நேரம் ஏதாவது பேக்கேजेस இருக்க அப்படி டீம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள அநேகமான இதுகளுக்கு வந்து நீங்க ஃபிக்ஸட் பிராட்பேண்ட் வச்சிருப்பீங்களேன்னு சொன்னா உங்களுக்கு அது ஃப்ரீ டேட்டாவா தான் இருக்கும் அப்படி இல்லேன்னு சொன்னாலும் அந்த குரூப் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு தான் அந்த ஃபெசிலிட்டிஸ் தராங்க டயலாக் ஆகட்டும் மொபைட்டில் ஆகட்டும் இல்லாட்டி மெட்டமெட்ட ப்ரொவைடர்ஸ் ஆயிருக்கட்டும் நீங்க ஜூம் பாவிக்கிறது டீம்ஸ் பாவிக்கிறது எல்லாத்துக்குமே அந்த வசதி இருக்கு உதாரணத்துக்கு இப்போ டயலாக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 165 ரூபாய்க்கு ஒரு கார்டு உண்டு இருக்கு 25 GB எனி டைம் டேட்டா ஸோ இங்கே அந்த வசதி ஓகே தேங்க்யூ சார் சொல்லுங்க வகுப்புகளை மேற்பார்வை செய்யறது பற்றி சொல்ல இல்லமான்னு கேக்குறாங்க இதை யூஸ் பண்ணி ரைட் நான் உங்களுக்கு ஏற்கனவே இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறேன் இந்த கலண்டர்ன்ற விஷயத்துல வந்துட்டு நீங்க கிளாஸ் வந்துட்டு சூப்பர்வைஸ் பண்ணி கொள்ளலாம் ஸ்கூல் அட்மின் இதுல யார் யார் டீச்சர்ஸ் கிளாஸ் போட்டிருக்காங்க எந்தெந்த டைம்ல போட்டிருக்காங்க இந்த விஷயங்களை பார்த்து கொள்ளையிலும் அதே மாதிரி கிளாஸ் ரெக்கார்ட் பண்ணி கொள்ளையிலும் நீங்க நடந்து கொண்டிருக்க ரெக்கார்ட் பண்ணி கொள்ளையிலும் அந்த ரெக்கார்ட் வீடியோஸை நீங்க பார்த்து கொள்ள இயலும் சோ இந்த வசதிகள் இருக்கு நான் அந்த லைஃப் டெனன்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எந்தெந்த இடத்துல நீங்க அதை பாவிச்சு கொள்ளையிலும் வந்து ஒரே வசதி தான் இருக்கும் பே பண்ணி எடுக்க என்ன வசதி இருக்கும் இந்த ஸ்கூல்ஸுக்கு நாங்கள் இந்த லைசன்ஸ் குடுக்கக்குள்ள இருக்கும் அப்ப 5 கம்ப்யூட்டர்ல வந்துட்டு அந்த எம்எஸ் ஆபீஸ் லைசன்ஸ் போட்டு லைசன்ஸ் அப்ளிகேஷனா நீங்க பாவிச்சு கொள்ளலாம் அதுதான் பேய்க்கும் இந்த ஃப்ரீக்கும் வித்தியாசம் சோ பே பண்ணி எடுத்தீங்கன்றால் இவரத்துல வந்து A3 இல்லாட்டி E3 என்ற பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கும் சோ ஃப்ரீ அக்கௌண்ட் வந்துட்டு A1 அக்கௌண்ட் சோ இது வந்துட்டு எஜுகேஷன் செக்டர்ஸ் கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்கு மட்டும்தான் இது ஃப்ரீயா இருக்கும் சோ எங்கெங்க நீங்க இலவசமா நீங்கள் கல்வி வழங்குறீங்களோ அந்த இடங்களுக்கு இந்த இது வந்து எடுக்கக்கூடிய வசதி இருக்கும் சில விதிமுறைகளுக்கு அமையும் அதே மாதிரி என்ன இப்ப எம்எஸ் டீம்ல வந்து இப்ப ஃப்ரீ அக்கவுண்ட்ல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பே பண்ணி எடுக்கிறதுல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இல்ல அது கொமன் தான் நீங்கள் சாதாரணமா 300 வரைக்கும் இருந்தது இந்த கிழமை அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் 300 பேர் மேக்சிமம் ஜாயின் பண்ணி கொள்ள ஏலும் உங்களோட லைசன்ஸோட இங்க கொடுத்துக்கிற நேம்ஸோட 300 பேர் ஜாயின் பண்ணி கொள்ளையிலும் இப்ப அது அதிகமா இருக்குமனு நினைக்கிறேன் நான் செக் பண்ண ரீசெண்டா அது இப்ப அதிகரிச்சிருக்குமனு நினைக்கிறேன் தொடக்கத்துல 200 பேர் இருந்தது சொல்றது வேற விஷயம் இல்லாட்டி நாங்க அந்த லைவ் டெனன்ட்க்கு போகலாம் ஜாமர் பத்தி சொல்லி கேட்டிருக்காங்க ஓ ஜாமர்ன்றது வந்துட்டு இங்க வந்து பாத்தீங்களா சொல்ல சோசியல் மீடியா தான் இங்க நீங்க வந்து ஒரு கொலாபரேஷன் ஸ்பேஸ் தான் பிள்ளைகளுக்கு இடையில ஆசிரியர்களுக்கு இடையில என்னன்னு சொல்றது ஒரு தகவல் பரிமாற்றம் தான் அது என்ன சொல்றது எஜுகேஷன் சைடா நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொள்ளையிலும் ஃபேஸ்புக்ன்றது என்ன விஷயமோ அதை தான் இங்கேயும் இது வந்துட்டு என்ன செய்திருக்கும்னு சொன்னால் இந்த ஆர்கனைசேஷனுக்கு உள்ளதான் இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஃபேஸ்புக் என்று சொன்னால் நீங்கள் இப்ப இந்தியா வேர்ல்ட் நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளையிலும் இந்த ஜாமை வந்துட்டு நீங்க இந்த ஸ்கூல் என்வயர்மெண்ட்டுக்கு எதை நீங்கன்னா இந்த என்வயர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இந்த மெசேஜ்களை நீங்க போஸ்ட்களை போட்டுக்கொள்ள இயலும் ஜஸ்ட் ஃபேஸ்புக் தான் ஒரு சோசியல் மீடியா மற்றது கல்வி அமைச்சின் எல்எம்எஸ் வசதி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க அதுல வீடியோக்காக பிக் ப்ளூ பட்டன் என்ற ஆப் இருக்காம் ஆனா கவரேஜ் குறைஞ்சாலோ இல்லாட்டி யாக்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாலோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லினோம் அப்ப அதுல உள்ள குறைபாடுகள் என்னன்னு கேக்கினோம் இல்ல எனக்கு அது சம்பந்தமான விளக்கம் எனக்கு தெரியல இது சம்பந்தமா எனக்கு சொல்லிக் கொள்ளையிலும் இப்ப நீங்க பிள்ளைகள் கூட ஜாயின் பண்ணினா இந்த ஸ்ட்ரீமிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால்
நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டீங்களேன்னு சொன்னா அந்த ரெக்கார்ட் வந்துட்டு டீச்சர் ரெக்கார்ட் பண்ற அந்த ஆக்சுவல் குவாலிட்டி வீடியோவா இருக்கும். சோ பிள்ளை உடத்துல ஒரு பிள்ளைக்கு கவரேஜ் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளை அந்த வீடியோவை வந்துட்டு இப்ப நைட் டைமோ இல்லாட்டி கவரேஜ் கிடைக்கிற டைமோ பாவச்சுக்கொள்ள இயலும், ஓபன் பண்ணி பார்த்துக்கொள்ள இயலும், அதே லைவ் ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இப்ப பிள்ளைகள் கூட ஜாயின் பண்ணிக்கல அந்த சிக்கல் வருமானு கேட்டா இங்க இல்ல. எந்த பிள்ளைக்கு கவரேஜ் குறைவா இருக்கோ இல்லாட்டி நெட்வொர்க் லோவா இருக்கோ அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் ஒரு பிரச்சனையா இருக்குமே தவிர மெட்டாக்களுக்கு வந்துட்டு குவாலிட்டியா போயிட்டு இருக்கும். நாங்க மெனுவுல போய் டைம் மெட்டது மெம்பர் லிமிட்ஸ் லிமிட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு. மெம்பர் மீட்டிங்ல ஜாயின் பண்ற மெம்பர்ஸ் யா கிளாஸ் ரூம்ல இருக்கிற மெம்பர்ஸ் மெட்டது டைம வந்து மெனுவுல போய் மாத்தலாமா? இந்த டைம மாத்தலாமா தான் இல்ல முதல் நீங்கள் கேட்கிற விஷயங்கள், சோ நீங்கள் ஒரு ப்ரௌசர்ல இந்த ப்ரௌசர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க ஒரு புது ப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணுவீங்களாக இருந்தால் இந்த ப்ரௌசர்ல நீங்க கூகுள் போங்க. நார்மலாகவே எல்லாரும் பழகின விஷயம் உண்டு கூகுள். ஜஸ்ட் நீங்க போயிட்டு எம்எஸ் டீம்ஸ் டவுன்லோட் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த டவுன்லோட் லிங்க் வரும். ஸோ இந்த நேரம் microsoft.com இருக்கு. ஸோ மொபைல் ஆப்ஸும் அதுலயே இருக்கு. நீங்க நேரம் போனீங்கன்னு சொன்னால் லிங்க்ல போயிட்டு டெஸ்க்டாப்பா மொபைல் சாண்ட் பார்த்து இங்க நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ எந்த டிவைஸ்ல போட போதுங்களோ அந்த டிவைஸுக்கு நேராக கிளிக் பண்ணி போய்கொண்டு டவுன்லோட் பண்ணிக்கொண்டு பண்ணிக்கொள்ள இயலும். இது டவுன்லோட் பண்றதுக்கான வழிங்க. ஸோ லைஃப் டெனண்ட் போறதுக்கு முதல் ஓகே ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் டெனண்ட் உங்களுக்கு காட்டுறேன்னு ஒரு ஸ்கூல் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்றதுன்னு சொல்லி இங்க வந்து பாத்தீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்கிரீன் விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு டீம் ஒன்று விசிபிள் ஆகி இருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் டீம். இதை நான் வெப் ப்ரௌசர்ல ரன் பண்ணி இருக்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் போர்ட் இல்ல, வெப் ப்ரௌசர்ல ரன் பண்ணி இருக்கிறேன். டீம்ஸ் டாட் மைக்ரோசாஃப்ட் டாட் காம் என்ற இடத்துல வந்துட்டு நான் இதை விசிபிள் இங்க வந்து ஓகே இந்த டீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல் நீங்க ப்ரொஃபைல் நேம் கொடுத்துருப்பீங்க, ஸ்டேட்டஸ் மெசேஜ்கள் கொடுத்துருப்பீங்க. இங்க ஆக்டிவிட்டி என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் இந்த நெவிகேஷன் பார்ல உங்களுக்கு கடைசியாக வந்த மெசேஜ்கள் என்னென்ன இருக்கும் அது இங்க விசிபிள் ஆகும். அதே நேரம் சட்டன்ற ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கான மெசேஜ்கள் இங்க உங்களுக்கு விசிபிள் ஆகும். நீங்க சட் பண்ணின விஷயங்கள் இங்க இருக்கும். ஸோ உங்க கடைசியா யார் கூட சட் பண்ணீங்கன்னு பாக்கணும்னு சொன்னா நீங்க என்டைய சட்டிங் இங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்க சட்டை வியூ பண்ணி பார்த்து கொண்டேலும், ஒரு ஆளோட இன்னொரு ஆள் செட் பண்ணி கொண்டேலும், இல்லாட்டி குரூப் செட் ஒன்று பண்ணி கொண்ட இயலும். அதே மாதிரி டீம்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு, உங்களுக்கு அலோகேட் பண்ணப்பட்ட குரூப்ஸ் இருக்கும், இல்லாட்டி டீம்ஸ் இருக்கும். உங்களுடைய ஸ்கூல்ல டீச்சர்ஸுக்குன்னு சொல்லி ஒரு குரூப்ஸ் வச்சு கொள்ளையிலும், அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸுக்கும் நீங்க வச்சு கொள்ளையிலும். சாதாரணமா இப்ப வந்து பார்த்தோம்னு சொன்னால் ட்ராக் பண்ணிட்டு வரேன். சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டீம்ஸ் இருக்கு. ஸோ இந்த கிரேட் ஃபோர் ஏ, கிரேட் ஃபோர் ஃபோர் பி, இல்லாட்டி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கிளாஸை கிரியேட் பண்ணி மெம்பர்ஸை ஆட் பண்ணிக்கொள்ளும். அதே மாதிரி அசைன்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அசைன்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்கள் அசைன்மெண்ட் செய்து கொள்ற வசதிகள் இங்கே இருக்கு.
அதே மாதிரி கேலண்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நீங்க மீட்டிங் ஷெட்யூல் பண்ற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இங்க இருக்கு. அதே நேரம் நாங்க இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு கிளாஸ் ஒன்று எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு சாம்பிள் கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்றேன், இதை நான் ஒரு ஐசிடி டீம்ஸ் ஒன்று ஓப்பன் பண்றேன். இந்த டீமுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னு சொன்னா, ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதற்கு டீம்ஸ் இருக்கு, டீம்ஸ் இருக்கிற ஜென்ரல் என்ற ஒரு சேனல் இருக்கு, அதுக்கு கீழே பாருங்க சேனல்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட சிலபஸ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க, சர்ச்சை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. டீச்சிங் ஈஸியா இருக்கும், அதே நேரம் பிள்ளைகளுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த வகுப்பறையில் முடிஞ்சு இல்லாட்டி ஒரு கிழமைக்கு பிறகு இல்லாடி ரெண்டு கிழமைக்கு பிறகு இல்லாடி ஒன் மந்த்துக்கு பிறகு போயிட்டு அந்த பர்டிகுலர் சாப்டரா செய்திருந்தா அந்த சாப்டருக்கு போய் அதுக்கான நோட்ஸ் எடுத்துக்கொள்ளிலும் இல்லாடி மீட்டிங் வீடியோஸை பார்த்துக்கொள்ளிலும். இப்ப நான் இந்த 7.1 என்ற சிஸ்டத்துக்குள்ள வந்து பார்த்தோம்னு சொன்னால், இங்க 7.1 வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஏற்கனவே நடந்த மீட்டிங் ட்வெண்ட்டில இருந்த மீட்டிங் ஷெட்யூல் இருக்கீங்க. இந்த மீட்டிங்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பர்டிகுலர் மீட்டிங் யாராவது இந்த மீட்டிங் சாட்ல கேள்வி கேட்டிருந்தால் இல்லாட்டி ரிப்ளை பண்ணியிருந்தால் அதுக்குள்ளேயே அந்த விஷயங்கள் அவ்வளவும் இருக்கும். இந்த மீட்டிங் நீங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் அந்த மீட்டிங்கோட ரெக்கார்டும் வந்து இங்கேயே இருக்கும். ஸோ 25 நிமிஷத்துக்கான வீடியோ இங்க இருக்கு. அப்ப நாங்கள் 2020 மேல நடந்த கிளாஸ் இப்ப மே நடந்திருக்குது, மோர் தேன் 1 இயர் அந்த வீடியோ இன்னும் அவைலபிளா இருக்கு. ஸோ அப்ப நாங்கள் எப்ப கிளாஸ் செய்தாலும் அந்த வீடியோ எங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பிள்ளைகள் எப்ப வேணும்னாலும் அந்த வீடியோ வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கொள்ள ஏழு. அப்ப இங்க ஒரு வீடியோ இருக்கு, வீடியோ பார்க்கணும்னு சொன்னா ஜஸ்ட் இதுல கிளிக் பண்ணினா சரி அந்த வீடியோ இங்க உங்களுக்கு பொப்பப்ல ஓபன் ஆகும். ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்றேன். ஸோ அதே இதுல வரும். ஸோ நான் இப்ப மூன்று கம்யூனிகேஷன்ஸ்ல இருக்கிறபடியா கொஞ்சம் இந்த பிசி ஸ்லோவா இருக்கும் இன்டர்நெட்ல. ஸோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ வந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை, அவுட்லோட் பண்ண ஆக்சுவல் குவாலிட்டியில அந்த வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரன் ஆகும். சார் கொஞ்சம் ஸ்லோவா போய் சொல்லி பார்ட்டிசிபென்ட்ஸ் கேக்கினாம் கொஞ்சம் ஸ்லோவாக போய் சொல்லி கணக்கு பேர் கேக்கினாம் ஸ்லோவா போறதுல பிரச்சனை இல்ல, ஆனா அந்த டைம் லிமிட் சரிவர மாட்டறதா. ஓகே சார், ஓகே கூட நேரம் போடுறதுன்ற பிரச்சனை தான். சரி பரவாயில்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, இங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த கிளாஸுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதை சேனல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். அப்ப சேனல்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா சப்ஜெக்ட் வைஸா செய்திருக்கணும், அந்த சப்ஜெக்ட் வைஸாவே அதுக்குள்ள மீட்டிங் செய்திருக்கணும், அந்த மீட்டிங் ரெக்கார்டிங் இங்க இருக்கு. அதே மாதிரி இந்த சேனல் வைஸா ஃபைல்ஸ் ஏதாவது அப்லோட் பண்றாலும் இங்கே அப்லோட் பண்ணி வச்சிருக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பர்டிகுலர் விஷயம் சம்பந்தமா. உதாரணத்துல ஜென்ரலுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஜென்ரல் சேனல்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்க மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்திருக்குது, அசைன்மெண்ட் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அசைன்மெண்ட் பிள்ளைகள் செய்திருப்பினா ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ் அசைன்மெண்ட் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கீங்க. வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ஃபைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணினேன் சொன்னால் இந்த பர்டிகுலர் டீச்சர் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் சம்பந்தமா அந்த சோயத்துல நாங்கள் வியூ பண்ணி பார்த்து கொண்டிருந்தோம், ஏதாவது ஃபைல்ஸ் போட்டிருந்தா ரைட். இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு ஃபோல்டர்ஸ் இருக்கு, கிளாஸ் மெட்டீரியல் எக்ஸாம் பேப்பர்ஸ் அண்ட் ஃபோல்டர் இருக்கு. ஃபோல்டர்களை போனால் அதுக்குள்ள பேப்பர்ஸ் ஏதாவது இருந்தால் அதுக்குள்ள இருக்கு. பாருங்க இதுக்குள்ள இருக்கு, PDF இருக்கு, ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கு, ஃபைனல் எக்ஸாம் பாஸ் பேப்பர்ஸ் போட்டிருக்காங்க, ஸோ எக்ஸல் ஷீட் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த விஷயங்கள் அப்போ இங்கே இருக்கு. அப்போ நாங்கள் கண்டினியூஸாக என்ன செய்யலாம், ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு இல்லை ஒரு கிளாஸை வந்துட்டு பெர்ஃபெக்டா ஸ்டார்ட் டு எண்ட் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அதுக்கான மெட்டீரியல்ஸ் அதுக்குள்ளேயே போட்டு பிள்ளைகளுக்கு போய் கொண்டிருக்கேன். ஸோ அந்த இந்த இது அப்படியே இருக்குமானு சொன்னால் பிள்ளைகள் அடுத்தடுத்த வருஷமும் பார்த்துக்கொள்ளேயும் தேவையில்லையா டீச்சர் டிலீட் பண்ணிவிடலாம். எண்ட் ஆஃப் த இயர் வந்துட்டு இதை வந்துட்டு டிலீட் பண்ணி விட இயலும். இந்த ஃபைலை நீங்கள் ஓபன் பண்ண போறீங்கன்னா ஒரு PDF ஃபைல் ஒன்று இருக்கு, ஜஸ்ட் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆகும். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி தான் ஓப்பன் ஆகணும் மட்டும் இல்லை, இந்த டீம்ஸுக்குள்ளேயே நீங்கள் எல்லா ஃபைலும் ஓப்பன் ஆகும். இங்க நீங்க வியூ பண்ணி பார்த்து கொண்டேலும் நீங்களை நீங்கள் ஸ்கிரீனுக்கு ஜூம் பண்ணணும்னு சொன்னால் இங்கே ஜூம் பட்டன்ஸ் இருக்கு. இங்க நீங்க விண்டோ வித் கொடுத்தீங்கன்னா விண்டோ வித்துக்கு அந்த எக்ஸாம் பேப்பர் சார். அப்ப இந்த பிள்ளை இந்த டீம்ஸுக்குள்ளேயே வந்துட்டு இந்த எக்ஸாம் இல்லாட்டி இந்த பேப்பரை பார்த்துட்டு இல்லாட்டி தந்த கோப்பியில் எழுதி வச்சு கொள்றதோ இல்லாட்டி செய்து பார்க்கறதோ இந்த மாதிரி விஷயங்களை இங்க செய்து கொள்ளிடும். அப்ப இதுக்குள்ள என்ன ஃபைல் என்று இல்லை, தேவையான எல்லா ஃபைலையுமே இங்க நாங்கள் அப்லோட் பண்ணி கொள்ளையிலும் க்ளோஸ் பண்ணி இருக்கோம். சரிதானே, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சாப்டருக்குள்ளேயும் அவங்க மீட்டிங் ஷெடியூல் பண்ணியிருந்தா அந்த மீட்டிங் ஷெடியூல்ஸ் இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஓகே 7.2 வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் அதுக்குள்ள ஒரு மீட்டிங் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இங்க இருக்கு. ஸோ இது டீம்ஸ், இதுக்குள்ள ஃபைல் ஷேர் பண்ணி கொள்ளலாம், அசைன்மெண்ட் ஷேர் பண்ணி கொள்ளலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு டீம்ஸ், அதுக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ் ரைட். நான் இது ஒரு லைஃப் டெனன்ட்ன்றபடியா நான் இதை க்ளோஸ் பண்றேன், இது ஆக்டிவ்ல இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு டீம்ஸுக்கு வரேன் ரைட். இங்க நான் டீம்ஸ் ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இந்த டீம்ஸ் ஆப்ல ஒரு ரெண்டு டீம் இருக்கு,
கிரேட் 10, கிரேட் 11 அண்ட் இது ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ப்ரொஃபைல் இருக்கும், கிளிக் பண்ணி பாத்தீங்களா இந்த இருக்கு அந்த டீச்சர் அக்கௌண்ட் நேம் இருக்கும், டீச்சர் 1 அட் ஒரு டொமைன் இருக்கு. ஸோ இந்த அக்கௌண்ட் நேம்ஸ் இருக்கு. இங்க செட்டிங்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க கிளாஸுக்கு சவுண்ட் அதுகள் ஏதாவது செட் பண்ணணும்னு சொன்னால் இந்த செட்டிங்ஸ் இருக்கு. இந்த செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் செட்டிங்ஸ் இருக்கு, அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கு, டிவைசஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த டிவைஸ்ல போனீங்கன்னா உங்களோட சவுண்ட்ஸ் நீங்க செக் பண்ணி கொள்ள இயலும். ஸோ உங்களோட சவுண்ட்ஸ், கேமராஸ், இந்த ஸ்பீக்கர் இது கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, மைக் எது கனெக்ட் பண்ணிருக்கிறீங்க, ஈவன் உங்களோட கேமரா இது கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, கேமராட வியூ சரியா இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க இங்க செக் பண்ணி கொள்ள இயலும். ஸோ அதே மாதிரி இங்க ஆக்டிவிட்டிஸ் நெவிகேஷன் பார் இருக்கு. ஸோ இந்த நெவிகேஷன் பார்ல நான் இந்த டீம் செலக்ட் பண்ணிருக்கிறேன். இந்த டீம்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி ரெண்டே ரெண்டு டீம்ஸ் தான் இருக்கு, கிரேட் 11 ஏ கிரேட் 10 சொல்லிட்டு. இங்கடா ஒரு டீம்ஸ் கிரியேட் பண்ண போறேன் சொன்னால் இங்க மேல பாத்தீங்கன்னு சொன்னா ஜோயினோ கிரியேட் டீம் சொல்லி இருக்கு. ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன் சொன்னால் இங்க வந்து ஒரு விஷயம் ஒன்று வரும், நீங்க டீமை கிரியேட் பண்ண போறீங்களா இல்லாட்டி ஏதாவது ஒரு கோடை வச்சுக்கொண்டு ஒரு டீமுக்குள்ள ஜாயின் பண்ண போறீங்களான்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ரெண்டு மூணு முறை இருக்கு நீங்க ஒரு டீமை கிரியேட் பண்றதுக்கோ ஜாயின் பண்றதுக்கு. நான் ஜஸ்ட் கிரியேட் டீம்ன்றத கொடுத்தேன் சொன்னால் உங்களுடைய ஸ்கூல் அக்கௌண்ட் ஆக இருந்தால் இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரி வரும். நீங்க கிளாஸ் கிரியேட் பண்ண போறீங்களா, ப்ரொஃபஷனல் லேர்னிங் கமிட்டி கிரியேட் பண்ண போறீங்களா, ஸ்டாஃப்ஸ் என்ற ஒரு குரூப் கிரியேட் பண்ண போறீங்களா, இல்லாட்டி அது ஸ்போர்ட்ஸ் கிளப் இல்லாட்டி வேற ஏதாவது அப்படி ஏதாவது கிரியேட் பண்ண போறீங்களான்னு கேட்குது. இந்த ஒவ்வொரு குரூப்புக்குமே ஒவ்வொரு டீம்ஸுக்குமே வேற வேற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. ஸோ கிளாஸ் சொன்னால் நீங்க மீட்டிங் ஷெடியூல் பண்ணி கிளாஸ் செய்யலாம், ஃபார்ம்ஸ் ஷேர் பண்ணலாம், கிளாஸ் நோட் புக் வச்சிருக்கலாம், ஆன்லைன் எக்ஸாம் ஷேர் பண்ணி கொள்ளலாம், இந்த மாதிரி விஷயங்கள். ப்ரொஃபஷனல் லேர்னிங் கமிட்டியில வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நோட் புக் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ ஸ்டாஃபுக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஸ்டாஃப் நோட் புக் இருக்கு, கிளாஸுக்கு கிளாஸ் நோட் புக் இருக்கண்டா, ஸ்டாஃபுக்கு ஸ்டாஃப் நோட் புக் சொல்லி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஒவ்வொன்றுமே வித்தியாசம் வித்தியாசமானதாக இருக்கும். ஸோ அதுல மேலோட்டமான ஒரு டீம் ஒன்று கிரியேட் பண்ண போறேன் சொன்னால் GRAD கிரேட் 6 அப்படின்னு சொல்லி ஒரு டீம் கிரியேட் பண்ணி கொள்றேன். இங்க நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து கொள்ளையிலும் கொடுத்து போட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு டீம் நீங்கள் உங்களுக்கு தேவையான டீம் நீங்க கிரியேட் பண்ணி கொள்ளையிலும். ஸோ இங்க கிரேட் 6 அப்படின்னு வந்துட்டு இங்க ரெண்டு விஷயம் இருக்கு, ஸ்டூடெண்ட் ஆட் பண்ண போறீங்களா, டீச்சர்ஸ் ஆட் பண்ண போறீங்களான் இருக்கு. ஸ்டூடெண்ட் சொன்னால் நீங்க ஒவ்வொருத்த ஸ்டூடெண்ட் பேரை கொடுத்து கொடுத்து நீங்க என்ன பண்ணி கொள்ளலாம். உதாரணத்து நான் இதுல டெஸ்ட் யூசர் கொடுக்குறேன், TEST டெஸ்ட் போட்டேன்டா, அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த யூசர்ஸ் நேம் இங்க வரும், நான் இங்க செலக்ட் பண்றேன், அட்டன்ட் கொடுக்குறேன், அந்த பிள்ளைங்க அட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி டீச்சர் ஆட் பண்ணணும்னு சொன்னா நான் இந்த டீச்சர் ஆட் பண்ணி கொள்ளலாம். டீச்சரோட நேம் டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா அந்த பேர் இருக்கும்னு சொன்னால் இங்க உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ நான் ஒரு டீச்சர் அக்கௌண்ட் இருக்கிறபடியால் எனக்கு அந்த மெட்ட அக்கௌண்ட்ஸ் விசிபிளாக இல்லை, எனக்கு தேவையா நான் இங்க வந்துட்டு ஆட் பண்ணி கொள்ளேன், டீச்சர் ஆட் பண்ணி போட்டு க்ளோஸ் வந்து கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கான டீம் சொல்லி இங்க ஆட்டோமேட்டிக்கா எங்கள்ட இந்த ஃபேஸ் பேனல்ல வந்து சிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணணும்னு சொன்னால் நாங்களுக்குள்ள போய் கொள்ளையிலும் இங்க போயிட்டு நாங்கள் நீங்க ஏற்கனவே கேட்டுறீங்க அந்த மெம்பர்ஸை லிமிட் பண்ணி கொள்ள இயலுமான்னு சொல்லி ஓ பண்ணி கொள்ளையிலும் இந்த டீம்ஸ் இங்க வந்தீங்களே அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்களேன்னு சொன்னால் இதுல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த 3 dots கிளிக் பண்ணிக்கோன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் மெனூஸ் வரும் உங்களுக்கு, டீம்ஸ் கண்ட்ரோல் மெனூஸ் வரும் இங்க. ஸோ நான் உங்களுக்கு அடுத்த டீம் வாங்க, கிரேட் 11 இதை வந்து நாங்க கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இந்த கிளிக் பண்ண மட்டும் சொன்னால் அந்த டீம் சம்பந்தமான கண்ட்ரோல் இருக்கு, மேனேஜ் டீம், அட் சேனல், அட் மெம்பர், லீவ் த டீம், எடிட் டீம், இந்த மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. நான் ஒரு மெம்பர்ஸை வந்து ஆட் பண்ண போ மேனேஜ் டீம்ன்றதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டீம் சம்பந்தமான விளக்கத்தை பார்த்துக்கொள்ளேயும் இங்க வந்து பார்த்தோம்னா டீம்ல ஒரு ஓனர் இருக்காங்க, மெம்பர்ஸ் அண்ட் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 248 பேர் இருக்காங்க, இதை நாங்க கண்ட்ரோல் பண்ணி கொள்ளையிலும். ஸோ இதில் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இங்க ஆக்கள் வருவினும். ஸோ இதுல எத்தனை யூசர்ஸ் இருக்கணுமோ அவ்வளவு யூசர்ஸும் இங்க வருவினும். இதுல ஒரு ஆள் தேவையில்லைன்னு சொன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா டிலீட் பண்ணி கொள்ளிடும். இந்த கிளிக்கை க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னா அந்த மெம்பர் ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போயிடுவாங்க. ஒரு மெம்பரை நாங்கள் ஓனரா மாத்திக்கொள்ளையிலும், இது ஒரு டீச்சர் ஆள் ஆட் பண்ணிட்டு அவங்க மெம்பரா இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க இதுல கிளிக் பண்ணி நாங்கள் ஓனரா மாத்திக்கொள்ளையிலும் ஓனர் மேல போயிடுவாங்க. ஓனர் மட்டும்தான் இங்க மீட்டிங் ஷெடியூல் பண்ணி கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கு. இந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் நாங்க கொடுத்து கொள்ளையிலும் இல்லாட்டி புதுசா ஒரு ஆள் ஆட் பண்ண போறோம்னு சொன்னா நீங்க ஆட் மெம்பர் கொடுத்துட்டு ஆட் பண்ணி கொள்ளலாம். அப்ப ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட் பண்ற ஆகலை மட்டும்தான் இங்க இருக்கலாம். ஸோ நான் ஆட்டோமேட்டிக்கா இங்க ஆட் பண்ணேன்டா, பிள்ளைகளோட பேர்லயே அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அவை இங்கினம். ஸோ இது வந்துட்டு டீம்ஸோட கண்ட்ரோல். இங்க வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் சொல்லி ஒரு சேனல் இருக்கு, எங்களுக்கு தேவையான மாதிரி சேனல் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னால் இதை நாங்கள் கிளிக் பண்ணி போட்டு வந்து பார்த்தோம்னா அட் சேனல் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னால் இதுல வந்து நான் போட்டுக்கொள்றேன். இப்போ செட்ஸ் படிப்பிக்க போறோம்னு சொன்னா ACT செட்ஸ், ஓ இல்லாட்டி வேறு ஏதாவது சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னு சொன்னால் போட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டி டெஸ்ட் சொல்லி ஒன்று போட்டோம்னா டெஸ்ட் ஒரு சேனலை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். சேனலை கிரியேட் பண்ணி கூட அட்டன்ட் கொடுத்தோம்னு சொன்னால் இங்க ஆட்டோமேட்டிக்கா கிரேட் 11 A கீழே
டெஸ்ட் சொல்லி ஒரு சேனல் ஒன்று வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நான் இதுல ஜென்ரல்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்க போஸ்ட்ன்ற விஷயம் இருக்கு. இந்த போஸ்ட்ல நான் போஸ்ட் பண்ணி கொண்டேலும் ஏதாவது விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ண போறோம்டா ஷேர் பண்ணி கொண்டேலும். நான் இதுல ஒரு கன்வர்சேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்றேன், ஒரு டீச்சர் அக்கௌண்ட் இருக்கிறேன், நான் இந்த கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றேன் தமிழ்ல டைப் பண்ண போறோம் என்று சொன்னால் நான் தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு சோ நான் பாமினி போனுடைய அதே ஃபார்மேட்ல நான் இங்க டைப் பண்ணி கொள்ளையிலும் வணக்கம் என்று போடுறேன். அப்ப இந்த குரூப்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு கட்டாயம் இது போயிருக்க வேணும். நான் பிள்ளைகளுடைய அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்றேன். நான் இது ஒரே நேரத்துல பார்மேட்ட கம்ப்யூட்டர்ல ரெண்டு டீம்ஸ் பாவிச்சு கொண்டிருக்கிறேன். சோ இது வந்துட்டு ஆப்பிள் பாவிக்கிறேன். அட் அ டைம் நான் ப்ரௌசர்லேயும் ஒன்று வச்சிருக்கிறேன். ஸோ ப்ரௌசருக்கு வரேன். இந்த இருக்கு கிரேட் 11 ஏ கிரேட் 6 அண்ட் ரெண்டு டீம் சிக்ஸ் ஏ வந்து நான் கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிருந்தான் 6. இந்த கிரேட் 6க்கும் கிரேட் 11க்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. இது போல்டா இருக்கு, இது நார்மலா இருக்கு டெக்ஸ்ட். அதே நேரம் ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா 1 இருக்கு. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு கடைசியா வந்த விஷயங்கள் இருக்கு. டீச்சர் அட்யூ டு கிரேட் 6 என்ன வந்துட்டு கிரேட் 6க்குள்ள ஆட் பண்ணிக்கிறாங்க டீச்சர்ஸ். ஸோ நான் இங்க டீம்ஸுக்கு வரேன். இந்த கிரேட் 6 11 ஏ போல்டா இருக்கு. இந்த போல்ட நான் ஏன் போல்டா இருக்குன்னு சொல்லி அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு வணக்கம் சொல்லி ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்குது. ஸோ ஒரு மெசேஜ் வந்திருந்தபடியால் இது எனக்கு போல்டா இருந்தது. இப்ப நாங்க ஓல்ட் டீம்ஸுக்கு போனோம்னா அந்த போல்ட் இல்லாம போயிருக்கோம். மெசேஜஸ் ஏதாவது இருக்கணும்னு சொன்னால் இங்க போல்டா இருக்கு. கிளாஸ் ஷெட்யூல் பண்ணியிருந்தால் இல்லாட்டி வேறு வேறு விஷயங்கள் இருந்தால் போல்டாக இருக்கும். ஸோ இந்த டீமுக்குள்ள வந்துட்டு நான் ரிப்ளை பண்ண போறேன் டீச்சருக்குன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் உண்டு. இதுல வந்து பாத்தேன்னு சொன்னால் வந்துட்டு வணக்கம் சொல்லி ரிப்ளை பண்ணி கொள்ளையிலும் இருக்கு. நீங்க ஒரு அட்டாச்மெண்ட் போட போறீங்கன்னா சொன்னா ஒரு ஃபைல் உண்டு அட்டாச் பண்ணலாம். டீச்சர் ஒரு ஃபைல் உண்டு அட்டாச் பண்ண போறாங்கன்னு சொன்னால் அட்டாச்ன்றதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அட்டாச் பண்ணி கொண்டேலும் உங்களுடைய அட்டாச்மெண்ட் ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அட்டாச் பண்ணி கொண்டேலும். இந்த இருக்கிற பிளேயை கிளிக் பண்ணிட்டு அட்டாச்மெண்ட் செலக்ட் பண்ணினீங்கன்னா ஒரு வேர்ட் ஃபைலோ எக்ஸல் ஃபைலோ எங்க இருக்கோ நீங்க அங்க பாவிச்சு கொண்டேலும் ஒன் டிரைவ்ல வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு இதுல சேவ் பண்ணணும்னா ஒன் டிரைவுக்கு போய் கொண்டுதான். இல்லாட்டி உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இருந்து சேவ் பண்ண போறீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு வந்து சேவ் பண்ணி கொண்டேலும். அதுல நீங்கள் கம்ப்யூட்டர்ல நீங்க என்ன ஃபைல் சேவ் பண்ண போறீங்கன்றத நீங்க டிசைட் பண்ணி கொள்ளையிலும். இப்ப டெஸ்க்டாப்ல சோ நான் இந்த இமேஜை நான் ஆட் பண்ண போறேன்டா இமேஜை செலக்ட் பண்ணி போட்டு நான் இங்க கொடுத்தேன்னு சொன்னா அந்த இமேஜை நாங்கள் இங்க சேவ் பண்ணி கொள்ளையிலும் இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணி போட்டு பண்ணிவிட்டேன்னு சொன்னா இந்த அப்லோடிங் ப்ளீஸ் வெயிட் என்று இமேஜ் சைஸ் கூட்டிட்டு போறது லைக் அப்லோடிங் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னு சொன்னா அந்த இமேஜ் வந்து அந்த பிள்ளைக்கு போகி இருக்கும். அந்த பிள்ளைக்கு மட்டும் இல்லை அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் போயிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து வந்துருக்கு. அப்ப நான் சட்டிங்ல ஃபைல் ஷேர் பண்ணி கொள்ளலாம், வீடியோ ஷேர் பண்ணி கொள்ளலாம், எல்லாமே இது செய்து கொள்ளிடும். இல்ல கண்ட்ரோல் பண்ணி கொண்டேலும் குரூப்ல மட்டும்தான் பண்ணலாம்ன்றதை நாங்க கண்ட்ரோல் பண்ணி கொள்ளிடும். தனித்தனியா பிள்ளைகள் கம்யூனிகேட் பண்ண வேண்டிய கஷ்டமா இருக்கு மெயின்டைன் பண்றது. ஸ்கூலண்ட் அடிப்படையில் நாங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம். பிள்ளைகள் செட் பண்ணாத மாதிரி இல்லாட்டி பிள்ளைகள் தனித்தனியை செட் பண்ணாத மாதிரி ஃபைல் ஷேர் பண்ண மாதிரி இந்த குரூப்புகளை செய்யற மாதிரி செய்யலாம். அப்ப இங்க ஒரு ஃபைலை நாங்கள் ஷேர் பண்ணினோம்னு சொன்னால் இதுல இருக்கிற அவ்வளவு மெம்பர்ஸுக்கு விசிபிள் ஆக இருக்கு. ஜஸ்ட் நான் இதுல மேனேஜ் டீமுக்கு வந்து பார்த்தேன்னு சொன்னால் இதுல இருக்க ஓனர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் விசிபிள் ஆயிருக்கு. இல்லைன்னா ஒரு பிரின்சிபல் நான் வந்து வேணும்னா ஓனர் ஆட் பண்ணி கொள்ளையிடும் ஏன்னா பிரின்சிபலுக்கு போகும். நான் இந்த டீச்சர்ன்ற விஷயத்துல வந்துட்டு பிரின்சிபல் ஸோ பிரின்சிபல் என்ற அக்கௌண்ட் இருக்கு. பிரின்சிபலை செலக்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்களுடைய இந்த டீமுகளை வந்துட்டு பிரின்சிபல் மேட் ஆகி இருப்பாங்க. அப்போ இங்க வந்து பிரின்சிபல் வந்துட்டு பாருங்க ஓனர்ஸ் என்ற இடத்துல வந்திருக்காங்க. ஸோ இங்க ஷேர் பண்ற எல்லா விஷயத்தையுமே எல்லாருமே பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை டீச்சர் போட்டால் இந்த 248 பேரும் பார்க்கலாம். பிள்ளை ஒரு அந்த 248 பேர்ல ஒரு ஆள் ஒரு மெசேஜ் போட்டால் அதுக்குள்ள இருக்கிற மொத்த பேரும் 250 பேரும் இதை பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரோலேஷன் இங்கே இருக்கு. தனித்தனியே செய்யாமல் பிளாக் பண்ணி வைக்கலாம். தனித்தனியாகவும் செய்ய கொள்ளையில ரைட். அதே மாதிரி ஒரு மீட்டிங் ஒன்று ஷெடியூல் பண்றது கேட்டிருந்தீங்க, மீட்டிங் ஒன்று எப்படி ஷெடியூல் பண்ணுவீங்கன்னு. இந்த மீட்டிங் கலண்டர்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இந்த கலண்டரை நான் டீச்சர் அக்கௌண்ட்ல வந்துட்டு கலண்டர் நான் செலக்ட் பண்ணேன்னு சொன்னால் இந்த கலண்டர் விசிபிள் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்தபடியா கொஞ்சம் லேட் ஆகுது ஒரு இது. நீங்க கலண்டர் ஸ்டார்ட் கொள்ளுது
இதுல வேர்க் வீக் தான் காட்டி கொடுத்தது கலண்டர். நாங்க சாட்டர்டே சண்டே சேர்ந்து செய்ய போறோம்னு சொன்னால் வீக்கெண்ட் கொடுத்தோம் சொன்னால் சாட்டர்டே சண்டே தொடங்கி வரும். நெக்ஸ்ட் வீக் போக போறோம்ல அரோவை நாங்க கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கோ இல்லாட்டி ப்ரீவியஸ் வீக்கோ நாங்க போய்கொள்ளையிலும். இப்போ உதாரணத்துக்கு நான் 27th ஒரு மீட்டிங் ஷெடியூல் பண்ண போறேன் சொன்னால் 27th 11 AM செய்ய போறேன் சொன்னால் இந்த 11 AM என்ற பட்ஜெட்ல கிளிக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மீட்டிங் ஷெடியூல் பண்ற இடத்துக்கு எங்களை கூட்டிக் கொண்டு போகும். ஸோ இதுல பார்க்க வேண்டிய விஷயம் எங்கிட்ட டைம் ஜோன்ல இருக்கான்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டுக்கொள்ளலாம். இப்ப பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொள்ளலாம் இந்த வகுப்பறைக்கு வாரத்துக்கு முதல் இந்த பாடத்தை உங்களுடைய பாடசாலை இந்த புத்தகத்துல நீங்கள் படிச்சு வச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் எனக்கு வேணும்னு சொன்னால் என்ன டிஸ்கிரிப்ஷன் வேணுமென்றாலும் கொடுத்துக்கொள்ளலாம், எந்த லாங்குவேஜ்ல வேணுமென்றாலும் கொடுத்துக்கொள்ளலாம். கொடுத்துக்கொண்டு நான் இங்க சென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் சொன்னால் அந்த மீட்டிங் ஷெடியூல் ஆகும். சென்ட் கொடுத்தோம்னு சொன்னால் நான் 2 hours கொடுத்தேன். இந்த 2 hours கட்ஜெட்டுக்குள்ள வந்துட்டு எந்த டைம் டேபிள்ல வந்துட்டு அதாவது இந்த டீச்சர் என்ற இந்த அக்கௌண்ட் டைம் அலோகேஷன்ல வந்து இந்த 2 hours வந்து அவங்கள ரிசர்வ்ட் ஆகுது. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நான் இந்த ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தேன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் நான் ப்ரௌசர்ல வச்சிருந்தேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தேன்னு சொன்னால் இந்த கிரேட் 11 A-க்குல தான் டீச்சர் வந்துட்டு மீட்டிங் ஷெடியூல் பண்ணினவங்க. இந்த கிரேட் 11 A என்ற மீட்டிங்கை நான் ஓபன் பண்ணினேன்னு சொன்னால் இங்கே இருக்குது அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா வியூ ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஸோ டீச்சர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டைப் பண்ண அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு சும்மா டைப் பண்ணினா இங்க மீட்டிங் வந்து ஷெடியூல் ஆகி இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்றதன் மூலம் இந்த பிள்ளை இந்த 11-க்கு அதாவது May 27th வந்துட்டு 11 AM வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த கிளாஸுக்கு வந்து ஜாயின் பண்ணி கொள்ளையிலும். அப்ப டீச்சர் வந்துட்டு மீட்டிங் லிங்க் ஒன்று அனுப்ப தேவையில்லை, மீட்டிங் ஐடி ஒன்று அனுப்ப தேவையில்லை, பிள்ளை அதை சர்வ் பண்ணி வச்சிருக்க வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் இதை கிளிக் பண்றதன் மூலம் ஜாயின் பண்ணி கொள்ளையிலும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணினா இந்த ஜாயின் ஒரு மெனு ஒன்று வரும். அந்த ஜாயின்ன்றதை கிளிக் பண்ணினா ஜாயின் பண்ணி கொள்ளையிலும் இருக்கு. ஜாயின்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த டைம் இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ள ஏலும். அப்படி இல்லையென்று சொன்னால் டீச்சர் மீட்டிங் ஜாயின் பண்ணினால் டீச்சர் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணினால் இந்த இடத்துல ஒரு ஜாயின் என்று சொல்லி ஒரு கமாண்ட் வந்து வரும் இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்றதுக்கு. அதையும் செய்து காட்டி கொள்ளையிலும். ஸோ நான் கேலண்டருக்கு வாரேன். ஸோ இது ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட், டீச்சர் அக்கௌண்ட்டுக்கு வாரேன். ஸோ டீச்சர் அக்கௌண்ட்ல வந்து பார்த்துட்டு நான் இந்த பர்டிகுலர் டைமுக்கு எவ்வளவு மீட்டிங் வந்து ஷெடியூல் பண்றேன், இப்போ போய் கொண்டிருக்க டைமுக்கு ஒரு மீட்டிங் வந்து ஷெடியூல் பண்றேன். டெஸ்டிங் அப்படின்னு போட்டுக்கொள்றேன். இந்த பர்டிகுலர் டைமுக்கே போட்டுக்கொள்றேன். 12 வரைக்கும் 1 வரைக்கும் சும்மா போட்டுக்கொள்வோம். சேனல் நான் போட்டுக்கொள்றேன். இந்த கிரேட் 11 A-ல ஜென்ரல் சேனல்ல போட்டுக்கொள்றேன். இங்க போட்டுக்கொள்றேன் டெஸ்ட் மீட்டிங் அண்டு டெஸ்ட் மீட்டிங் அந்த கொடுத்துட்டு சென்ட் பண்றேன். அப்ப சென்ட் பண்ணினால் அந்த பர்டிகுலர் டீச்சரோட கலண்டர்ல வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கா ரிசர்வ் ஆகும் அந்த அலோகேஷன் 1 hour. ஸோ இந்த அலோகேஷன் 1 hour ஆகிற அதே டேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த டீச்சர் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னாலும் அந்த அக்கௌண்ட் அந்த மீட்டிங் வந்துட்டு அந்த இது வந்து இங்க விசிபிள் ஆகும். கிரேட் 11 A-ல ஜென்ரலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா விசிபிள் ஆகுது. டீச்சர் இந்த மீட்டிங்கை இப்ப ஸ்டார்ட் பண்ணினாங்கன்னு சொன்னால் டீச்சர் இங்க கிளிக் பண்ணிட்டு இந்த மீட்டிங் டீட்டெயில்ஸ் பார்த்து கொண்டிருந்தோம் இல்லாட்டி இந்த மீட்டிங்க கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி கொண்டாங்கன்னு சொன்னால் இந்த டீச்சர் மீட்டிங்ல ஜாயின் பண்ணி கொண்டாங்க. ஜாயின் பண்ணிக்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட டிவைஸ் ஸ்டேட்டஸ் வந்து கேட்கும் என்ன டிவைஸ் பாதிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்யூட்டர் ஓடியோன்றதை செலக்ட் பண்ணி போட்டு ஜாயின் மீட்டிங் எடுத்து கொடுத்துக்கொள்றேன். ஸோ இப்போ டீச்சர் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ரைட், டீச்சர் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ரைட், இப்போ டீச்சர் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து நான் மைக்கை ஓப்பன் பண்ணி கொள்றேன். கிளாஸ் பண்ணுவாங்க.
சார் மைக் ஓபன் இருக்கு. நீ அன்மியூட்ல தான் இருக்கு. இப்போ கேக்குதா? ஓம் ஓம். ஓகே. ரைட். இப்போ நான் டீச்சர் அக்கவுண்ட்ல வந்து பார்த்தேன்னு சொன்னா இந்த பிள்ளையோட டெஸ்ட் யூசர்ன்ட அக்கௌண்ட் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையடையாளம் ஒன்று இருக்கு. நீங்க மீட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா கையடையாளம் ஒன்று இருக்கு. ஸோ அந்த பிள்ளைக்கு என்ன வேணும்னு சொல்லி நாங்கள் எங்கள்கிட்ட கதைக்கிறத கொஞ்சம் கட் பண்ணிட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்டுக்கொள்ளையிலும் என்ன தேவை அந்த பிள்ளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ற வசதி இருக்கு. குரூப் பிரிக்கிற ஒரு வசதி ஒன்று இருக்கு. இப்போ நீங்க இதுல ஒரு 50 பேர் உங்க கிளாஸ்ல இருக்கிறாங்க. நீங்க ஒரு குரூப் அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்க போறீங்க. ஒரு கிளாஸ் நடந்து கொண்டு அந்த கிளாஸ்லயே பிள்ளைகளை டீமா பிரிச்சு விடலாம். அப்போ 50 பேர் இருக்கீங்கன்னா 5 டீமா பிரிச்சீங்கன்னா 10 பேரா நீங்க தனித்தனியா குரூப் ஆக்கி போட்டு டீச்சரா அந்த 5 குரூப்புகளையும் போய் போயிட்டு கலைச்சிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இங்க இருக்கு. ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த இருக்கு பிரேக் அவுட் ரூம்ஸ் சொல்லி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பிரேக் அவுட் ரூம்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட இந்த பர்டிகுலர் மீட்டிங்க எத்தனை குரூப்பா பிரிக்க போறீங்களேன்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்கள் அந்த குரூப்பா பிரிச்சு போட்டும் கிளாஸ் செய்யற வசதிகள் இருக்கு. அதை விட இங்க மீட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மீட்டிங் ஆப்ஷன்ல நீங்கள் தேவையான ஃபுல் ஸ்க்ரீனிங்கை கொண்டு வர விஷயங்கள், இந்த மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ற விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்கு. இங்க ஜஸ்ட் கிளிக் ரெக்கார்டு கொடுத்தீங்கன்னு சொன்னாலே இந்த டீம்ஸுக்குள்ள உங்களோட மீட்டிங் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். இந்த ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த மீட்டிங் இப்போ ரெக்கார்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த மீட்டிங் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகி இருக்கு. நான் திருப்பி வந்தேன்னு சொன்னா ஸ்டாப் பண்ணி கொள்ளிடும். நான் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகல. பாத்தீங்கன்னா மேல ஒரு விண்டோ வந்திருக்கு, மீட்டிங் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதே நேரம் திருப்பி கிளிக் பண்ணி போட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்து கொள்ளலாம். ஸோ ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்தோம்னு சொன்னால் அது அப்லோட் ஆகும். மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ல அப்லோட் ஆகி அந்த பர்டிகுலர் மீட்டிங்குக்குள்ள இந்த டீமுக்குள்ள அந்த விசிபிள் ஆகும் அந்த ரெக்கார்ட். ஸோ அந்த மீட்டிங்கோட நான் என் பண்ண போறேன் கிளிக் பண்ணி போட்டு இங்க லீவ்ன்ற ஆப்ஷன் இருக்கு. என் மீட்டிங்னு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா என் பண்ணி கொள்ளலாம். இதுல நிறைய வசதிகள் இருக்கு. நான் இதுல பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா நீங்கள் பாவிக்க வழிபடைகள் உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னாலும் சொன்னால் விஷயங்கள் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் கேலரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஸ்டார்ட் ரெக்கார்டிங் இருக்கு, டுகெதர் மோட் மோட் இருக்கு. இதுல இன் ஃபோக்கஸ் கொடுத்தோம்னு சொன்னா மற்ற பிள்ளைகளை தெரியாது, இந்த டீச்சர்ஸ் தெரியாது, ஃபோக்கஸ் ஒரு விஷயம் ஒன்று வரும். நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க பாவிச்சு கொள்ள இயலும். இந்த டீம்ஸுக்குள்ள இந்த டீம்ஸுக்கு நாங்க செட் பண்ணி கொள்ள இயலும். இந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறதுலயே இங்க செட் பண்ணி கொள்ள இயலும். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டு மெசேஜ் வந்து போட்டாங்கன்னு சொன்னா அந்த டீச்சர் அக்கௌண்ட்ல அந்த மீட்டிங் சேட்டுக்குள்ள இந்த மெசேஜஸ் வரும். இந்த மீட்டிங் சேட்டை நான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்க சேட்டுன்ற வசதி இருக்கு. சேட்டை நான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னால் இந்த மீட்டிங் சேட்டுகளை வந்து இந்த ஹாய்ன்றது வரும். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி போட்டு என் பண்ணினான் இந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ இங்க விசிபிள் ஆக இருக்கு. அந்த மீட்டிங்கையே என் பண்ணுறேன். என் மீட்டிங் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறேன் ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைகள் சரி யார் சார் ஜாயின் பண்ணிட்டு இருந்தாலும் அவ்வளவு பேரும் மீட்டிங்ல இருந்து வெளியில போய் ஓகே. ஸோ நான் அந்த மீட்டிங்கை நான் என் பண்ணிட்டேன். ஸோ மீட்டிங் இப்போ முடிஞ்சிட்டு மீட்டிங்கோட ரெக்கார்டிங் வந்துட்டு இங்கே இருக்கு. ஸோ இந்த ரெக்கார்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த மீட்டிங் ரெக்கார்டிங்கை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளையிலும் அந்த பர்டிகுலர் டீம்ஸுக்குள்ளையும் பார்த்துக்கொள்ளையிலும் இல்லாட்டி நீங்கள் இந்த ஷேர் போயிண்ட்ல மீட்டிங் அந்த குரூப்புக்குள்ள போட்ட ஆட்டோமேட்டிக்காக ஷேர் போயிண்ட்ல அப்லோட் ஆகி இருக்கு. இந்த அந்த டெஸ்டிங்ன்ற மீட்டிங் ரெக்கார்ட் ஆகி இருக்குது. ஒரு 19 செகண்ட்க்கு நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பிளே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனோ ஒன்றும் ஷேர் பண்ணல. ஜஸ்ட் ரெண்டு பேர் அந்த மீட்டிங்ல இருந்தாங்க. அந்த மீட்டிங் வீடியோ இமீடியட்டா ரெக்கார்ட் ஆகி இமீடியட்டா அப்லோட் ஆகி இமீடியட்டா வியூவுக்கு வந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு இடத்த ரெக்கார்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி திருப்பி இன்னொரு இடத்த அப்லோட் பண்ண வேண்டிய தேவை இங்கே இல்லை. சரிதானே? ஸோ இது வந்து இந்த மீட்டிங். அதே மாதிரி இந்த டீம்ஸ் இந்த டீச்சர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த டீம்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் கிரேட் 11 அந்த மீட்டிங் இருக்கும். நான் அட்டெண்டன்ஸ் கேட்டிருந்தேன். இந்த இருக்க அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட்டும் டீச்சருக்கு மட்டும் வந்துருக்கு. ஸோ யார் இந்த மீட்டிங் ஷெடியூல் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த அட்டெண்டன்ஸ் வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மீட்டிங் அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் எக்ஸல் ஷீட்டில் டவுன்லோட் ஆகும். சரிதான்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸல் ஷீட்டில் இந்த மீட்டிங் அப்லோட் வந்து மீட்டிங் அட்டெண்டன்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் என்னன்னு சொல்றது ஓவர்வியூ உண்டு. ஸோ இதை விட நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்கள் இது கூட அவ்வளோத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வசதி இருக்குமோ தெரியல. நீங்கள் தாவிக்க வெளிக்கிடையில நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றது தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும் நம்புறேன். ஸோ அப்படி யாராவது உங்களுக்கு ஸ்கூல்ஸ் ஏதாவது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்களேன்னு சொன்னால் இதுக்காக நீங்கள் எந்த கட்டணங்களோ யாருக்குமோ நீங்கள் செலவழிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணுவீங்களாக இருந்தால் உங்களுக்கான வசதிகள் செய்து தரப்படும். ஏதாவது தேவையாக இருந்தால் கேட்டுக்கொண்டேன்.
சிவகஜன் மீட்டிங் இருக்கீங்களா? நான் ஒரு என்ன சொல்றது க்வெஸ்சன் இருக்கும் சொன்னார். செய்யக்குள்ள அட்டெண்டி அப்படின்னு சொல்லி இருக்கு. எப்படின்னு சொன்னால் அட்டெண்டி 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 ரைட், அதை பாட்டி கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் மீட்டிங் ஒன்று ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஓகே. சில இடங்களில் வந்து பார்த்தோம்னா பிள்ளைகள் டீச்சர்ஸை மீட் பண்ணுற ஒரு வசதி ஒன்று இருக்கும், வசதி ஒன்று இருக்கண்டு இல்லை, இதோட மீட்டிங்கோட கன்செப்ட் ஒன்று இருக்கு, அது இந்த பேசிக்காக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க அந்த செட்டிங் ஒன்று செய்ய வேணும். அப்படி செய்து இல்லையென்று சொன்னால் இந்த மீட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு இப்போ நம்மளாக கிளாஸில் நாங்கள் ஒரு மானிட்டர் ரோலை செலக்ட் பண்ணுவோம். ஏன் செலக்ட் பண்ணுவோம்? அந்த கிளாஸை கொஞ்சம் ஒழுங்காக கொண்டு போகிறதுக்காக ஒரு மானிட்டர் ரோலை செலக்ட் பண்ணுவோம். அதே வசதி இங்கேயும் இருக்கு. நான் இந்த மீட்டிங் ஒன்று நான் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொன்னால் அட்டெண்டி அப்படின்னு சொல்லி ஒரு வசதி ஒன்று இருக்கு. யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டு இல்லாட்டி யாராவது ஒரு ஓனரை அட்டெண்டி வந்து மார்க் பண்ணி விடலாம். ஸோ நான் அட்டெண்டின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டேன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு யாரையாவது புதுசாக ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ரிமூவ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி டீச்சர்கிட்ட மைக்கே ஆஃப் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும். நார்மலாக டெனண்ட்ல வந்துட்டு ஒரு கண்ட்ரோல் இருக்காது. ஸோ நீங்களுக்கு சார், சார் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கலாமா? ஹலோ ஹலோ சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கலாமா? சொல்லுங்க. டவுன்லோட் லிங்க் தான் சார் திருப்பி கேக்குறாங்க, அதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி திருப்பி டவுன்லோட் லிங்க் தான் கேக்குறாங்க. ஓகே, டவுன்லோட் லிங்க். ரைட், நீங்க டவுன்லோட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு போகணும்னு சொன்னால் உங்களோட ப்ரௌசருக்கு வந்துட்டு டைப் பண்ணுங்க. நீங்க ஈஸியான வழி, இப்ப கூகுள் தானே ஈஸியான வழி. ஸோ கூகுளுக்கு போங்க. கூகுளுக்கு போயிட்டு நீங்க எம்எஸ் டீம்ஸ் TEAMS டவுன்லோட் ஜஸ்ட் இப்படியே டைப் பண்ணுங்க. எம்எஸ் டீம்ஸ் டவுன்லோட் டைப் பண்ணிட்டு அதுல வர முதலாவது லிங்கையே செலக்ட் பண்ணுங்க. சரிதான், நீங்க முதலாவது லிங்க்ல வந்து பாருங்க, மைக்ரோசாஃப்ட்டே வரும். ஸோ இந்த லிங்கை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு போகலாம். வேணுமெண்டா இந்த டோட்டல் லிங்கையே நான் காப்பி பண்ணி போட்டு இந்த சட்டில போட்டுறேன். ஸோ மீட்டிங் சட்டில நான் போட்டுறேன், இந்த டோட்டல் லிங்கையே நான் போட்டுறேன் உங்களுக்கு மீட்டிங் சட்டில். சரிதான், ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் டெஸ்க்டாப் ஓ டவுன்லோட் மொபைல். மொபைல்னு சொன்னா நீங்க பிளே ஸ்டோருக்கு போயிட்டு நீங்க அதுல எம்எஸ் டீம் என்று சர்ச் பண்ணீங்கன்னா கட்டாயம் வரும். அதே மாதிரி ஐபோன்ஸ் சொன்னா நீங்க அப் ஸ்டோருக்கு போயிட்டு எம்எஸ் டீம் என்று போட்டீங்கன்னா அதுலயும் விசிபிள் ஆக வரும். லேப்டாப் டெஸ்க்டாப் சொன்னா நேர ப்ரௌசருக்கு போயிட்டு டீம்ஸ் டாட் மைக்ரோசாஃப்ட் டாட் காம் போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கொண்ட ஏலும். ஸோ நான் அது உங்களுக்கு இதுல சட்டில போட்டு நினைக்கிறேன். சட்டில ஆல்ரெடி நிறைய தரம் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். சட்டிலையும் போட்டிருக்கேன், இந்த டீம்ஸ் டவுன்லோட்லையும் போட்டிருக்கேன். ஃப்ரீ அக்கவுண்ட் சைன் இன் பண்றது பத்தி கேட்டிருக்காங்க. ஃப்ரீ அக்கவுண்ட் நீங்க அத போய் சைன் இன் பண்ணி கொள்ளலாம். அதே வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணி போட்டு அதுல சைன் இன்னு சொல்லி ஒரு விஷயம் கேக்கு. நீங்க சைன் இன் நீங்க Gmail ஒன்று எப்படி கிரியேட் பண்றீங்களோ அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம்.
அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்க அவுட்புட் இமெயில் ஒன்று நீங்க கிரியேட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அவுட்லுக் இமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்டோட டீம்ஸ் ஓட கிரியேட் பண்ணி கொள்ளையில் டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோட் பண்ண இல்லாம இருக்கண்டும் நெட் போர்ன்ற டவுன்லோட் பண்ண சொல்லி கேக்குதுன்னு சொல்லி இருக்கேன் மொபைல் சிக்கா பிசி காண்டலாம் இல்லடா அது வந்து நெட் ஃபிரேம்வொர்க் வந்து அந்த பிசில .net framework ஓகே அத தான் நான் சொன்ன அந்த விண்டோஸ் 7 க்கு மேல இருக்கவனமனு சொல்லி அத நீங்க .net framework நான் நினைக்கிறேன் 4.3 டவுன்லோட் பண்ண சொல்லி கேக்குமனு நினைக்கிறேன் நீங்க அந்த ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும் நீங்க அதற்கான ஒரு படிமுறைக்கு போக தேவையில்லை அதை நீங்க டவுன்லோட் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும் .net என்ற வெர்ஷன் உண்டு அது மைக்ரோசாஃப்டோட ஃபிரேம்வொர்க் ಅಂತ சொல்றது விண்டோஸ் ஃபிரேம்வொர்க் 300 பேர் அலௌட்னு சொல்றது ஒரு கிளாஸ்க்கு ஆண்ட் கேக்குறாங்க ஆமா ஒரு கிளாஸ் பர்టిక్యులர் ஒரு கிளாஸ் மற்றது ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ் ரூம் கிரியேட் பண்ணிட்டு மற்ற டீச்சர்ஸோட ஷேர்ன்றது பத்தி சொல்லலாமா ஓ ஒரு டீச்சர் ஓகே ஓகே ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ் கிளிக் கிரியேட் பண்ணிட்டு இன்னொரு டீச்சரை ஆட் பண்ணி கொள்ளே இப்ப டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கறாங்க இந்த டீம் கிரேட் 10 இல்ல ஒரு லெவல் இல்ல இதுல இன்னொரு டீச்சர் வேணும்னு சொன்னால் புதுசா ஒரு டீச்சர் ஸ்கூலுக்கு வராங்க அவங்களுக்கு இந்த தேவையான சொன்னா ஜஸ்ட் நீங்க இதுல ஆட் பண்ணி கொள்ளலாம் ஆட் மெம்பர்ல போயிட்டு இந்த இருக்கு மேனேஜ் டீம்ல போயிட்டு இல்லாட்டி இதுல ஆட் மெம்பர்னு சொல்லி ஒரு கன்சன் இருக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்க ஆட் பண்ணி கொள்ளே இந்த ஆட் மெம்பர்ன்ற இடத்துல டீச்சருக்கு நீங்க அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா டீச்சர் நேம் ஜஸ்ட் இதுல டைப் பண்ணி போட்டு அட்டெண்ட் கொடுத்து கொண்டீங்கன்னா சரி அவ்வளவுதான் சின்ன விஷயம் வணக்கம் டீச்சர் சாராவது கேள்வி கேட்க போறீங்களா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம் சார் நாங்க வந்து ஜூம் செய்யக்க சார் ஒயிட் போர்ட் ஷேர் பண்ணிக்கல பிள்ளைகள் சில விளக்கு இருக்குவாங்க சார் அது மாதிரி இங்கேயும் ஒயிட் போர்ட் ஷேர் பண்ணிக்கல இருக்கிற சந்தர்ப்பம் இருக்கா இல்லை கண்டுபிடிக்கலாமா அவங்கள ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படி செய்வாங்க ஓ யார் செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்து கொள்ளையிலும் நீங்க அதை ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் ஸ்டூடெண்ட் ஷேரிங்க வந்து நீங்க மீட்டிங் டைம்ல ஸ்டாப் பண்ணி வைக்கலாம் அது கிறுக்காம ஸ்டாப் பண்ணி வைக்கலாமா ஆமாமா அதாவது வந்துட்டு பிள்ளைகள் வந்துட்டு இங்க இருக்கு பிரசன்டர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த மீட்டிங் செய்யக்குள்ள ஸோ இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரசன்டர்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இதுல ரெண்டு பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கபடியா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பிரசன்டர் ஸோ இதுல கிளிக் பண்ணிட்டு இதுல இந்த ரெண்டு யூசர் இருக்கிறபடியால் செய்ய முடியாம இருக்கு பிரசன்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும் இதுல பிரசன்டர்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாங்கள் செலக்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அவர் மட்டும்தான் ஸ்கிரீன் ஷேர் பண்ற விஷயங்கள் அதே இதில் செய்து கொண்டே வேற ஒருத்தரும் செய்யலாம் ஒரு டேப் போண்டில் அந்த சூட்டபிளா இல்லை டவுன்லோட் பண்றதுக்கு மைக்ரோசாஃப்ட்னு சொல்லுது அப்போ அதுக்கு நீங்க வெப் ஏதோ சொல்லி சொன்னீங்க அது எப்படி செய்யலாம் ஓ நீங்க அதுல வெப் ப்ரௌசர் ஒன்று இருக்கும் தானே கூகுள் குரோமோ இல்லாட்டி வேற ஒரு ப்ரௌசர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க தானே அந்த வெப் ப்ரௌசருக்குலாம் நான் டவுன்லோட் பண்ண ஓ இல்ல டவுன்லோட் பண்ண தேவையில்லை நீங்க வெப் ப்ரௌசருக்கு போயிட்டு நீங்க டைப் பண்ணி கொடுக்கணும் இப்படி டீம்ஸ் டாட் எப்படி டைப் பண்ணணும் teams.microsoft.com சட்ல போட்டுறேன் கிளிக் சட்ல போடுறேன் ஓகே அதுதான் சார் கேட்டேன் நான் அதுக்கு சட்லும் போட்டேன் நீங்க teams.microsoft.com போனீங்கன்னா சைன் இன் ஆப்ஷன் இருக்கு நீங்க சைன் இன் பண்ணி போட்டு பார்க்கலாம் ஆன் பலாலாய் சார் சார் அச்சலாம் இந்த இந்த MS Teams வந்து லேப்ல எடுக்கிற அப்ளிகேஷனுக்கும் போன்ல எடுக்கிற அப்ளிகேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கா நிச்சயமா எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்குமே அந்த வித்தியாசம் இருக்கு PC-ல பாவிக்கிறதுக்கும் மொபைல்ல பாவிக்கிறதுக்கும் இப்போ நீங்க காட்டுனது வந்து PC-ல இல்லையா ஆமாமா மொபைல்ல வந்து இதே ஷேப்ல தான் இருக்கு இந்த நெவிகேஷன் இருக்கும் ஆனா ஆப்ஷன்ஸ் வித்தியாசப்படுது கொஞ்சம் ஃபேசிலிட்டிஸ் குறைவா இருக்கும் சார் ஏன்னா PC-ல நிறைய பாவிச்சு கொள்ளையிலும் மொபைல்ல என்ன சொல்றது கொஞ்சம் லிமிடேஷன் தான் சில விஷயங்கள் செய்து கொள்ளிடலாம் இப்போ ஜூமுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு மொபைல்ல செய்யறா PC-ல செய்யற அவ்வளவும் மொபைலுக்கு செய்து கொள்ளிடலாம் சார் இதை வந்து இப்போ ஒரு மீட்டிங் ஒன்று போகுதுன்னா நாங்கள் ஹோஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் நாங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸும் ரெக்கார்ட் பண்ணலாமா பண்ணலாம் நாங்கள் அதை நிப்பாட்டவும் செய்யலாம் பண்ணாமலும் செய்யலாம் இங்கே பொலிசிஸ்ன்னு சொல்லி இருக்கு சார் பொலிசிஸ் வந்து நாங்கள் டிசைட் பண்ணி போட்டு அப்லோட் பண்ணி கொள்ளையிலும் இல்லை செட் பண்ணி கொள்ளையிலும் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வசதிகள் கொடுக்கலாம் டீச்சர்ஸுக்கு என்ன வசதிகள் கொடுக்கலாம்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் பொலிசிஸ் இருக்கு ரெக்கார்டிங் டீச்சர் கேன் ஸ்டூடெண்ட்ஸ் நோ
அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு சார், நான் கொடுத்து கொள்ளுறேன். அப்போ எல்லாம் ஹோஸ்டல்ல தான் இருக்கு? ஆமாமா, இல்ல நார்மலா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க எல்லாம் ஓன்ல தான் இருக்கும். நீங்க செட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஃபேசிலிட்டிஸ் கொடுக்குறீங்க, டீச்சர்ஸ்க்கு என்ன ஃபேசிலிட்டிஸ். ஓகே சார், தேங்க் யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் இப்ப கேலண்டர்ல நாங்க ஷெட்யூல் பண்ணிட்டோம், ஷெட்யூல் பண்ண டீச்சர்ஸ் இப்ப இத்தனை பேரும் ஷெட்யூல் பண்ணத நான் வந்து அவங்களோட ரெக்கார்ட் எடுக்கணும், ஜோனலுக்கு அனுப்புறேன்டா. அப்ப டீச்சர்ஸ் இத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணனாங்கன்னு நான் இப்படி கேலண்டர்ல வச்சுக்கொண்டு எடுக்கிறது. கலண்டர்ல வச்சு கொண்டு எடுக்கல, அது மீன்ஸ் அந்த அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த போஸ்ட் பண்ணின டீச்சர்ன்ற மீட்டிங்ல இருக்கு. நீங்க அந்த பர்டிகுலர் டீச்சர் தான் உங்களுக்கு சப்மிட் பண்ணணும். உதாரணத்துக்கு இங்க வாரேன், இப்ப நான் செய்து கொண்டிருக்க மீட்டிங் லீவ் பண்றேன், என் மீட்டிங் கொடுத்து லீவ் பண்ணினா இங்க அந்த பர்டிகுலர் டீச்சரோட அக்கௌண்ட்டுக்கும் சரி ஸ்கிரீன் ஷேர் ஓகே. இந்த பர்டிகுலர் டீச்சரோட டீம்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் டீச்சர் செய்த மீட்டிங் இருக்கல்லோ, இந்த மீட்டிங் கீழே பாருங்கோ அந்த ஆப்ஷன்ஸ் வரும். அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட்னு இருக்கல்லோ, ஒவ்வொரு பர்டிகுலர் அந்த மீட்டிங்கு கீழே தான் இந்த அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. அட்மின் வந்து எடுத்துக்கொள்ளிடலாம், எடுத்துக்கொள்ளணும்னா இந்த டீச்சர் வந்துட்டு இதை ஷேர் பண்ணி கொடுக்கு, இதை நீங்க டவுன்லோட் பண்ணி கொண்டு டீச்சர் ஷேர் பண்ணி கொண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் லிஸ்டோட காட்டுட்டா, there is meeting attendance report, attendance report meeting attendance list. Okay, so yes, meeting attendance list. So there is the CSV file open பண்ணனும் சொன்னார், excel file ல இந்த attendance sheet வந்து இருக்கு. இங்க பாருங்க attendance sheet இருக்கு, புள்ளியோட பேரும் full name எத்தனை மணிக்கு ஜாயின் பண்ணினவங்க எந்த டைமுக்கு ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க சரி. அதுலேயும் மீட்டிங் தொடங்குறதுக்கு முதல் வந்தார்கள் பிறகு வந்தார்கள் சொல்லிட்டு ஆப்ஷன் சரி, ஜாயின் பிஃபோர் த்ரீக்கு மீட்டிங் இருந்தால் 256 அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் எடுத்துக்கொண்டேன், பட் இந்த மீட்டிங் கிரியேட் பண்ணினால் மட்டும்தான் எடுத்துக்கொண்டேன். ஓகேயா? வணக்கம் அண்ணா. அதுல சேர்றோல் கேட்டிருந்தார், எங்கள் பாடசாலையில் 600 மாணவர்கள், 35 வகுப்பறைகள், 600 பிள்ளைகளை ஒன்றாக்கி அசம்பிளி வைக்க முடியுமா? வகுப்பறைகளை எத்தனை டிவிஷன் ஆக்கவும் முடியுமா? இல்ல, எத்தனை டிவிஷனாவும் நாங்க பிரிச்சு கொள்ளேனும், அதுல கண்ட்ரோல் இல்ல. 600 பேர் மீட்டிங்ன்றது வந்துட்டு அவங்க அந்த என்ன சொல்ற லைவ் இவெண்ட்க்கு போய் செய்து கொள்ளேன் ஒரே நேரத்துல. இப்ப பேரண்ட்ஸ் மீட்டிங் கொண்டு வைக்கிறதுன்னு சொன்னால் அவங்க செய்து கொள்ளேன். ஒரு அக்கௌண்ட் அந்த பிள்ளையோட அக்கௌண்ட் இருக்குமென்னு சொன்னா புள்ள அந்த புள்ள கட்டாயம் விட்டே இருக்கேன், அதே அக்கௌண்ட்ல பேரண்ட்ஸ் அது ஜாயின் பண்ணி கொள்ளையிலும் லைவ் இவெண்ட் ஒன்று ஹோஸ்ட் பண்றதன் மூலம் அதை செய்து கொள்ளையும். லைவ் இவெண்ட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, இங்க ஆப்ஷன் இருக்கு, அதுல லிமிடேஷன் இல்ல. கிட்டத்தட்ட 1 lakh மோர் தென் 4 lakhs கலந்து கொள்ளையிலும் நினைக்கிறேன். இதுக்கு நீங்க கலண்டருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் new meeting and option இருக்கு இல்ல, new meeting ல live event வந்து ஷெட்யூல் பண்ணிக்கொள்ள ஏன் option இருக்கு. லைவ் இவெண்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதுல பழமை இங்க வாரத்துக்கு மாத்தி நம்ம நினைக்கிற அதை பார்த்து சொல்லி லைவ் இவெண்ட் செய்து கொள்ளிடும், அதுல பிரச்சனை இல்லை. எவ்வளவு பேரும் ஜாயின் பண்ணிக்கொள்ளும் சார்? எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே சார், சொல்லுங்க சார். இப்ப மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வந்து இப்ப சைன் அப் பண்றதுக்கு நாங்க வேற எங்கட ஜிமெயில் அதுனாலயும் சைன் அப் பண்ணலாமா, இல்லாட்டி கட்டாயம் மைக்ரோசாஃப்ட் ஐடி தான் வேணுமா சார்? இல்ல, ஜிமெயிலாலயும் சைன் இன் பண்ணலாம். நீங்க மைக்ரோசாஃப்ட் இல்லாட்டி அவுட்லுக்கோ ஹோட்மெயில் ஐடி ஒன்று வச்சிருந்தீங்கன்னா குயிக்கா இருக்கும், ஜிமெயிலாலயும் செய்யலாம், சைன் இன் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கும், சக்கார பிரச்சனை இருக்கும். நீங்க ஹோட்மெயில் இல்லாட்டி யாஹூ சாரி ஹோட்மெயில் இல்லாட்டி அவுட்லுக் மெயில் வச்சிருப்பீங்க, இல்ல ஆபீஸ் மெயில் வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் பிக்கா நீங்க சைன் இன் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு क्वेश्चन சார், சொல்லுங்க. இப்போ நாங்க ஒரு பிசி ல செய்றோம்னா சார், அந்த பிசி ல ஆ கூடுதலா எத்தனை மீட்டிங் இந்த ப்ரொசர் வச்சிரலாம், இப்ப எத்தனை ஐடி வச்சிரலாம் சார்? இல்ல, நீங்க சைன் அவுட் பண்ணி பாவிக்கறானே, எத்தனை வச்சிருக்கோம் பண்ணிட்டீங்க, நீங்க சைன் அவுட் பண்ணி போட்டு அடுத்த யூசர் சைன் இன் பண்ணி பாவிக்கலாம்.
அதே மாதிரி ஒரே அடியா வச்சிருக்கீங்களா, அது ஒரே அடியா அப்ளிகேஷன்ல ஒன்று தான் வச்சிருக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்க ப்ரௌசர்ல பாதிக்கலாம். இப்ப நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல ஒன்று வச்சிருக்கேன், நீங்க ப்ரௌசர்ல இன்னொன்று வச்சிருக்கீங்க, ப்ரௌசர்ல ரெண்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி செய்யலாம், இல்ல அதே விஷயம் தான், அதே மாதிரி ஒரு ஐகன் தான் இருக்கு உங்களுக்கு ஜூம்ல இருக்கிற, அதே ஆப்ஷன் தான் இருக்கு சார், அதே மாதிரி ஒரு ஐகன் தான் இங்கேயும் இருக்கு. நாங்கள் செய்ய சொல்லிடுறோம், அது போகல, அது ஒரு சின்ன சாம்பல் ஒண்ணு காட்டுவீங்களா? நான் இப்ப உங்களோட விஷயம் பண்ணி காட்டினேன் அது மாதிரி டீம்ஸ்ல செய்யக்கூடிய வசதி இருக்கு. ஹலோ சார், வணக்கம், அண்ணா கேக்குதா? ஹலோ சார், ஹலோ, வேற ஏதாவது இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. ஹலோ சார், என்னோட சொன்னா இப்ப ஜூம்ல வந்து புள்ளைகள் வந்து வீடியோ ஆன் பண்ணி அப்படி இருக்கிற நேரம் வந்து டீச்சர் ஸ்கிரீன் அதே மாதிரி இருக்கும். ரைட், இங்கே ஒரு வசதி இருக்குது அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் இந்த வீடியோவை நீங்கள் ஆஃப் பண்ணி விடலாம், இந்த மீட்டிங் நடந்து கொண்டு இருக்கேன். இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்குது டேர்ன் ஆஃப் இன்கமிங் வீடியோன்னு இருக்கு. ஸோ டேர்ன் ஆஃப் இன்கமிங் வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளோட வீடியோ எல்லாம் ஆஃப் ஆகும். அதே மாதிரி நீங்கள் உங்கள்ட்ட வீடியோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகல சார், சொல்லுங்கள் சார், ஸ்க்ரீன் ஷேர் ஆகல சார். ஆ சாரி சார், ஓகே. அதே நேரம் நீங்க விஷயம் ஒன்று இருக்கு, பிள்ளைகளுக்கு வந்து ஸ்பாட்லைட் ஒரு ஆப்ஷன் இருக்கும்,
அதே மாதிரி ஃபோக்கஸ் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட் டே அக்கௌண்ட்க்கு வந்தேன்னு சொன்னால், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டே அக்கௌண்ட்க்கு வந்தேன்னு சொன்னால், இங்க வந்து பாத்தீங்களேன்னு சொன்னால், இதுல கனப்பிள்ளைகள் இல்லாதப்படியும் அந்த ஸ்பாட்லைட் ஆப்ஷன் வரை இல்லை. இதுல வந்து பாத்தீங்களேன்னு சொன்னால் ஃபோக்கஸும் வரை இல்லை, தனியா ஒரு ஆள் ஜாயின் பண்ணிக்க முடியாது. அந்த ஃபோக்கஸ்ன்ற ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த விஷயம் மட்டும்தான் எல்லாருக்கும் போகும். அதே மாதிரி ஸ்பாட்லைட்ன்ற ஒரு ஆப்ஷனும் இங்க வரும். ரெண்டுக்கு மேற்பட்ட ஆக்கள் ஜாயின் பண்ணி இருக்கா, இந்த இடத்துல இருக்கும் அந்த ஆப்ஷன். ஓகே சார், தேங்க் யூ. வணக்கம் சார். ஒரு சார் கேட்டிருக்கிறார், ஜூமில் இருப்பது போல நிரந்தர ஐடி பாஸ்வேர்ட் கோட்ஸ் எனது மாணவர்களுக்கு முன்கூட்டியே வழங்க முடியுமா? மீட்டிங் ஐடி கட்டாயம் கொடுக்கலாம். ஸோ நீங்க ஜூமுக்கு மீட்டிங் ஐடி ஒன்று கொடுக்குற மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் லிங்க் ஒன்று இருக்கும். நீங்க பாருங்க, நீங்க அந்த மீட்டிங் ஷெடியூல் பண்ண இடத்துல நம்மள இப்ப கலண்டருக்கு வாரீங்கள், நீங்கள் ஷெடியூல் பண்ணின மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கலண்டர்ல இப்ப இந்த இந்த 27th ஷெடியூல் பண்ண மீட்டிங்கோட லிங்க் ஒன்று முதலிய பிள்ளைகளுக்கு அனுப்பணும்னு சொன்னால், இப்போ இந்த டீம்ஸ்ல இந்த இதில் அக்கௌண்ட்ல இருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போகும். நீங்க வெளியில இருக்கிறார்களுக்கு, இந்த டீம்ல இல்லாத வெளியாக்களுக்கு நீங்கள் அந்த மீட்டிங்கை செய்ய வேணும்னு சொன்னால், இல்லாட்டி இன்னொரு ஸ்கூல் டப்பிள்ளையிலும் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால், இந்த மீட்டிங் கலண்டரை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த கலண்டர் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பாருங்க, மீட்டிங் ஸ்கிரீன் ஷேர் பண்ண படையில. ஆ சாரி, ஓகே. ஓகே, இந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்களேன்னு சொன்னால், இந்த கலண்டருக்கு வந்தீங்கன்னு சொன்னா, இந்த மீட்டிங் செலக்ட் பண்ணினீங்களேன்னு சொன்னால், இதை பாருங்க வலது கை பக்கம் பாருங்க, இன்னொரு இது ஒன்று வந்திருக்கு. இந்த இருக்கு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கு இந்த மீட்டிங்கோட டீடைல்ஸ் இருக்கு, இதுல கோப்பி பண்ணி கொள்ளலாம். இந்த இருக்கு இந்த லிங்கை வந்துட்டு கோப்பி பண்ணி போட்டு நீங்க உங்களுக்கு என்னத்துல வாட்ஸ்அப்ல அனுப்ப போறீங்களா, என்னத்துல அனுப்ப போறீங்கன்னு சொல்லி போட்டு நீங்க மெசேஜ் பண்ணி கொள்ளிருந்தா வந்து வாட்ஸ்அப்ல போட போறீங்கன்னு சொன்னா, ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல செலக்ட் பண்ணி போட்டு எந்த அக்கௌண்ட்டுக்கு போட போறீங்கன்னு சொல்லி போட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி போட்டு அதை லிங்கே அனுப்பிவிடலாம். ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஜஸ்ட் என்டர் போட்டீங்கன்னா அந்த லிங்க் அதுக்கு வாட்ஸ்அப்ல போகும், குரூப்போ வட்டது. சார் சொல்லுங்க. இப்ப நாங்க ஜூம்ல செய்யறோம்ல சார், இப்ப ஹோஸ்டா இருக்கேக்க, இப்ப ஹோஸ்டால மட்டும் தான் அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ஆஸ்க் டு அன்மியூட். ஓகே, அந்த இது இதுல இருக்கா சார் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்? ஆமா, ரிக்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க மீட்டிங்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணினோம்னு சொன்னால், நீங்க சுமமான விஷயம் இங்க வந்தீங்கன்னா இங்க மெனு வரும், இந்த பார்ட்டிசிபென்ட் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்க வேண்டிய லிஸ்ட் வரும், இந்த லிஸ்டை கிளிக் பண்ணீங்கன்னா வரும். நாங்களே தான் அவங்களை பிறகு அன்மியூட் பண்ணணுமா, அல்லது அவங்களை தான் செய்யணுமா? நாங்களே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல நீங்க மேல வந்து மினி டோல்ண்ட் கிடக்கும், இதுல மினி டோல் கொடுத்தீங்கன்னு சொன்னா, ரெண்டு பேருக்கு இல்ல மினி டோல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவை தாங்களாவே திருப்பி ஓன் பண்ணி கொள்ளிடும். இல்ல நீங்க அவங்க டிஸ்டர்ப் பண்றாங்க, பெர்மனண்டா டிஸ்டர்ப் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால், இந்த இருக்கு இந்த டோட்ஸை கிளிக் பண்ணிட்டு இதுல மேனேஜ் பெர்மிஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மேனேஜ் பெர்மிஷன்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எல்லாரையும் வந்துட்டு மினிட் பண்ணி கொள்ளிடும், ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இங்க வந்துட்டு நீங்க எல்லா டைமக்கே மீட் பண்ணினா அவை ஓன் பண்ண இயலாம். இவன் நீங்க மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிக்கே ஓகே, ஆனா திருப்பி நான் ஓன் பண்ணிக்கல, அவங்க தான் ஓன் பண்ணணுமா இல்ல நாங்க ஓன் பண்ண முடியுமா? அவங்க நீங்க ரிலீஸ் பண்ணி விடலாம் அது. ஆ, ரிலீஸ் ரிலீஸ் பை பை ஜூம்க்கு சேர மாதிரி. ஆமா, ஓகே, थैंक यू சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே சொல்லுங்க சார். அந்த அட்டெண்டி ஃபீச்சர்ஸ் விளங்கப்படுத்துறது கடைசியில அது மிஸ் ஆயி போச்சு சார், அது விளங்கப்படுத்தலாமா? இருக்கலாம். சாதாரணமா ஒரு கிளாஸுக்கு நீங்க மீட்டிங் ஷெடியூல் பண்ண போறீங்கன்னா, கிளாஸ் டீச்சரும் அந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணுவாங்கன்னா, அந்த கிளாஸ் டீச்சரை வந்துட்டு நீங்க அட்டெண்டி ஆயிருந்து கொள்ளையிலும், மற்றது இந்த சப்ஜெக்ட் டீச்சர் வந்து கிளாஸ் செய்து கொள்ளையிலும், ஸோ இங்கே மேக் அண்ட் அட்டெண்டி என்று கொடுத்து கொள்ளையிலும், இந்த இறக்கு சேஞ்ச் என்று கொடுத்து கொள்ளையிலும், சேஞ்ச் ரூல் ஒன்று கொடுத்தேன்னு சொன்னால் அவங்க அட்டெண்டியா வந்துடுவாங்க. இந்த இறக்கு அட்டெண்டிஸ்ன்றதுக்குள்ள ஒரு ஆள் இருக்காங்க.
ஸோ மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கிற ஒரு ஆளே அட்டெண்டியா மாத்தி இருக்கிறேன். அதே மாதிரி மீட்டிங் ஷெடியூல் பண்ணிக்கலாம் நான் மாத்திக்கொள்ளேயும் நான் இந்த மீட்டிங் ஷெடியூல் பண்ற ஆப்ஷனுக்கு வரேன். ஸோ மீட்டிங்கோட ஷெடியூல் பண்ணிருந்த நீங்க ஷெடியூல் பண்ணிக்கல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இல்லை ஒரு டைம் கேஜெட் ஒன்று கிளிக் பண்ணுனீங்களேன்னு சொன்னால் இங்கே இருக்கு அட்டெண்டீஸ் இருக்க ரிக்வர்ட் அட்டெண்டீஸ் இந்த இடத்துல நீங்கள் அவங்கள கொடுத்து கொடுக்கலாம். அதாவது கிளாஸ் மானிட்டர் மாதிரி இன்னொரு டீச்சரையோ யாரையோ இங்கே நீங்கள் கொடுத்து கொண்டீங்களேன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் கொடுக்குற ஆக்கள் மட்டும்தான் பிள்ளைகள் இந்த மைக்க ஓஃப் பண்ணுறது பிள்ளைகளை ரிலீஸ் பண்ணுறது இல்லை ரிமூவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொண்டேன். ஸோ இந்த மீட்டிங் ஷெடியூல் பண்ணிங்களே நீங்கள் இதில் ஆட் பண்ணி கொள்ளையிலும் ஒரு அட்டெண்டி உங்களுக்கு தேவையானு சொன்னார். ஹலோ சார், சொல்லுங்க. ஆஃப்லைன்ல முதல் பார்த்த நாங்க அந்த ரெக்கார்டிங்க பார்க்கலாமா இல்லடி ஆன்லைன்ல தான் பார்க்கணுமா? இல்ல ஆன்லைன்ல தான் பார்க்கலாம். என்ன சொன்னா அது ஸ்ட்ரீம்ல தானே சேவ் ஆகும். உங்க 1TB ஸ்டோரேஜ்ல தான் சேவ் ஆகும். அந்த 1TB ஸ்டோரேஜ்ன்றது மைக்ரோசாஃப்ட்ோட சர்வர்ல தான் இருக்கு. மெட்டல் சர் ஃபார் ஸ்கூலான ஒரு ஸ்கூலா நாங்க செய்யக்கல அந்த ஸ்கூல் வந்து இந்த பிள்ளைகளுக்கு அந்த டேட்டா ஏதாவது ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஏதாவது ஃபேசிலிட்டிஸ் இருக்கா? இல்ல நீங்க அவங்க டிஃபால்ட் பேக்கேजेस வந்து வச்சிருப்பாங்கடா ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன். அதுலாடியா நீங்க இந்த என்னன்னு சொல்றது ஸ்டடி ஃப்ரம் ஹோம் பேக்கேஜ் நீங்க ரீலோட் பண்ணினாலும் ஓகே ப்ரீபெய்டுன்னு சொன்னா ஸ்டடி ஃப்ரம் ஹோம் 165 ரூபாய்க்கு லோட் பண்ணலாம். நீங்க 25 GB ஈவன் 1 மந்த்துக்கு பாவிக்கலாம். அது இண்டிவிஜுவலா சார்? ஓ இண்டிவிஜுவலா தானே நாங்க அந்த ரீலோட் பண்ணுவோம். இப்ப ஸ்கூலா செய்யக்க அந்த அவ்வளவு 245 பிள்ளைகளும் பார்க்க முடியுமா? ஏதாவது அதுக்கான வழிமுறை இல்ல தானே? எப்படி இன்டர்நெட் ஒரு சிம்முக்குள்ளால தானே அந்த இது போகும்? அப்படி இல்லையென்று சொன்னா நீங்க என்னன்னு சொன்னா நம்ம டயலாக பொறுத்த வரைக்கும் அது அவங்க குரூப் பேக்கேஜஸ் இருக்கு. ஸ்கூல் வந்துட்டு ஒரு 300 சிம் வாங்கி எடுத்து அப்படி செய்யக்கூடிய வசதிகள் இருக்கு. அது எல்லா கம்யூனிகேஷன்லயும் எல்லா இதுலயும் இருக்கு. இப்போ மொபைட்டல சரி டயலாக் சரி ஏர்டெல் சரி என்னத்திலயும் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்கூல் வந்துட்டு போய் ஸ்கூல் டீட்டெயில்ஸை கொடுத்து எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். அந்த பேக்கேஜ் உங்களுக்கு 20 சிம் வேணுமா 60 சிம் வேணுமான்னு அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வசதி இருக்கீங்க நீங்களாவே அதை செய்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்க அதை இன்டர்நெட் பாவிக்கணும்னா ஒரு சிம்முக்களால தான் பாவிக்க வேணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க சொன்னீங்க இதுல ஒரு ஆள் அட்டெண்டின்னு போட்டு அவர் லீவ் பண்ணி அதெல்லாம் செய்யலாம்னு சொல்லி, அப்படி இல்லாம ஒரு கிளாஸ்ல நான் கிளாஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிற நேரம் ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைய லீவ் பண்ற ஒரு சிச்சுவேஷன் உண்டு எனக்கு வந்தது. அது எப்படி சார் இல்லாம ஆக்கலாம்? அதான் சொல்றேன், ஏதாவது ஒரு பிள்ளையாவது நீங்க அட்டெண்டின்னு போட்டுட்டீங்கன்னா மற்ற பிள்ளைகளுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. இல்ல சார், நான் சும்மா ஷெட்யூல் பண்ணிட்டு செஞ்சு கொண்டு போகக்குள்ள ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைய லீவ் பண்ணி கொண்டே இருக்கிறா. இல்ல அதைத்தான் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னால் நீங்க அந்த மீட்டிங் ஷெட்யூல் பண்ணி ஸ்கிரீன் ஷேர்ல தானே இருக்கு. மீட்டிங் வந்து இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க தானே மிஸ், ஸ்டார்ட் பண்ணியக்குள்ளேயே ஒரு விஷயம் செய்யலாம். இங்க ஷெட்யூல் பண்ணியக்குள்ள இதுக்குள்ள உங்க நல்ல ஒபீடியன்ட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் ரோல் இருப்பா தானே மிஸ், அந்த ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் இங்க ஆட் பண்ணி விடலாம். சரிதானே? அப்ப அந்த ஸ்டூடெண்ட் செய்ய மாட்டான், அந்த ஸ்டூடெண்ட் மானிட்டரா இருக்கான்னு அவன் செய்ய மாட்டா தானே கட்டாயம்? ஏன்னா அவன் தான் திரும்ப பண்றான்னு தெரியும். யாராவது ஒரு ஆளை நீங்க அட்டெண்டியா போடணும். என்னன்னு சொன்னால் இது ஒரு மீட்டிங் அப்ளிகேஷன் தானே. இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு தான் இருக்கு. இப்ப பொருளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னன்னு சொல்றது பெர்ஃபெக்டா பாவிச்சு கொண்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்காது. அதுதான் உண்மையான ரீசன். நீங்க ஒரு ஆளே அட்டெண்டியா போட்டு விட்டீங்கன்னா ஓகே. யாராவது ஒரு ஆளு ஏன்னா அந்த ஒரு ஆள் மைக் மினிட் பண்றாங்கன்னு சொன்னா அந்த அட்டெண்டி தான் செய்யறாங்கன்றதான் அர்த்தம். அப்ப இப்ப நாங்க அந்த ஒரு ஆள் ரிமூவ் பண்றாங்கன்னு சொன்னா அந்த அட்டெண்டி கேட்கலாம், நீ செய்த நீதான் கேட்கலாம். இல்லாடி அவர் தான் செய்திருப்பாரு கட்டாயம். மீட்டிங் நடந்து கொண்டிருக்கீங்க, நீங்க அந்த அட்டெண்டியை போட்டு கொடுங்க. ஜஸ்ட் நீங்க இந்த மீட்டிங்ல அவங்களை செலக்ட் பண்ணி போட்டு அந்த அட்டெண்டியை கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த அட்டெண்டியை பிரசென்டரா மாத்த போறீங்கன்னா பிரசென்டரா மாத்தலாம். ஸோ இந்த அட்டெண்டி வந்துட்டு ஒரு பிரசன்டேஷன் வந்து ஷேர் பண்ண போறாங்கன்னா பிரசென்டரா மாத்தலாம். சரிதானே? வணக்கம், நான் உங்களோட இருக்கிற உங்களோட ப்ரொஃபைல வந்து கணக்க சைட் பார்ல வந்து கணக்கு ஆப்ஷன் இருக்குல்ல, ஆக்டிவிட்டி chat மற்ற அசைன்மெண்ட் கலண்டர் கோல்ஸ் இருக்கோ. ஆனா இப்ப நான் ஓபன் பண்ணல வந்து ஆக்டிவிட்டியும் சேட்டும் கலண்டர் மட்டும் தான் இருக்கு, மிச்சம் இல்ல. அப்ப நான் அதை ஆட் பண்ணனும்னா என்ன இன்டிவிஜுவல் ஓபன் பண்ணிக்கிறீங்க சார்? இன்டிவிஜுவலா ஓபன் பண்ணிக்கிறீங்க? ஃப்ரீ அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கிறீங்க? ஆமாம். ஃப்ரீ அக்கவுண்ட் இன்டிவிஜுவலா ஓபன் பண்ணினா வராது தானே சார்? உங்களுக்கு ஃப்ரீ அக்கவுண்ட்க்கு ஒரு டீம் இருக்காது தானே சார்? அவங்கள்ட்ட ஒரு குரூப் இருக்கு, அந்த அக்கௌண்ட்க்கு தான் ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஜிஎஸ்டி டோட்டல் கேக்கு தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க டீம்ஸ்.
ஆனா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க உங்களோட இன்டிவிஜுவல் இமெயிலுக்கு தான ரெஜிஸ்டர் பண்ணீங்க இன்டிவிஜுவல் இமெயிலுக்கு அங்கால ஒரு கிளியர் ஒன்றும் இருக்காது தானே சார் ரைட் ரைட் ஓகே அப்ப நாங்க ஸ்கூலுக்கு வந்து செய்ய போயிருக்கல அப்ப இத நாங்க ஆட்டோமேட்டிக்கா வரமே அந்த ஸ்கூலுக்கு உங்களுக்கு என்னடா அந்த மினிமம் ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கணும் சார் அந்த வெப்சைட்டை வச்சு கொண்டு தான் வெரிஃபை பண்ணுவாங்க அந்த டொமைன் ஒன்று தேவை தானே அக்கௌண்ட்டுக்கு வரும் அது உங்களுக்கு பெரிய காஸ்ட் ஆகாது டொமைன் ஒன்று ஜஸ்ட் 2000 க்கு பர்சேஸ் பண்ணி கொள்ளலாம் எல்கே டொமைன் ஒன்று வெப்சைட் ஒன்று ஸ்கூலாலேயே நீங்கள் ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம் எடுக்கேஷனுக்கு வந்து சர்வீஸ் பேஸும் இப்போ மந்த்லி கொஞ்சம் காசு கெடுக்கலாம் நினைக்கிறேன் இப்போ இயர்லியே கொஞ்சம் காசு கெடுக்கலாம் நினைக்கிறேன் 1 GB ஸ்டோரேஜ் ஓகே 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 தேங்க் யூ வந்து ஒரே நம்பர்ல சார் போன்லயும் டேப்லயும் ஒரே போன் நம்பர் தான் டேப்புக்கும் இருக்கு நான் வந்து ரெண்டு வந்து டவுன்லோட் பண்ணிட்டு போன்ல தான் முதல்ல டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் ப்ரோக்ராம் நடக்க போன் சின்ன இருக்குன்னு சொல்லி டேப்பை யூஸ் பண்ணேன் ஆனால் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணோன்னா அப்படியே ஸ்டக் ஆகி பிறகு அது அழிக்க சொல்லி சொல்லுது சார் ஏதாவது ஒன்றுல அப்படி செய்யக்கூடாதா சார் ஒரே நேரத்தில் மகனுக்கு வந்து எந்த போன் நம்பர் தான் அவட்ட டேப் இருக்கு அப்போ அவட்ட டேப்பில் நான் பார்க்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அதில் மைக்ரோசாஃப்ட்டை ஓப்பன் பண்ணேன் இது அக்கௌண்ட் அப்படியே அங்கே வந்துச்சு நான் நீங்கள் அதில் ரிமூவ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணணும் இல்லை நீங்கள் டேப்பில் ஜாயின் பண்ணிக்கே உங்களுக்கு கேட்டிருக்கும் இந்த டிவைஸை ஆட் பண்ண போறீங்களா இல்லாட்டி பழைய டிவைஸை ரிமூவ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ண போறீங்களா அந்த மீட்டிங்கை ஓ அப்படி தான் கேட்டுது அப்போ நான் அந்த ப்ரோக்ராம் அன்றைக்கு தான் எனக்கு கட்டான பிறகு எனக்கு நான் ரிஜெக்ட் ஆகிடுவேன் சொல்லி எனக்கு என்ன செய்யணும் தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அது என்ன செய்யணும் தெரியாமல் நான் வந்து டக்கண்டு டேப்பில் ரிமூவ் பண்ணிட்டேன் அந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ண தேவையில்லை மிஸ் நீ மீட்டிங் ஜாயின் பண்ணக்குள்ளே ஒரு கேள்வி ஒன்று கேட்கும் நீங்கள் இந்த டிவைஸ்லேயும் பரலாக மீட்டிங் பாவிக்க போறீங்களா அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த ஏற்கனவே பாவிச்சிக்கிற மீட்டிங் அந்த டிவைஸில் இருக்கிற மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இதில் ஜாயின் பண்ண போறீங்களான்னு தான் கேட்டிருக்கு ஒவ்வொரு முறையும் வேற வேற லிங்கோ இல்லாட்டி ஒரே லிங்க் வருமோ இப்ப நாங்க வெளியாக்கல இன்வைட் பண்றதுக்கு வேற வேற லிங்க் தான் வரும் The school purpose-க்கு ஒரு வெப்சைட் வச்சிருக்கிறேன்னா அந்த டொமைன் ஃபீ ஆக குறைஞ்சது எவ்வளவு தேவைப்படும் சார் 1500க்கு மடிக்கலாம் சார் 1000க்கு மடிக்கலாம் இதுவரை நேரமும் கலந்து கொண்டு இவற்றை அவதானித்துக் கொண்டிருந்த ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வர்கள் அனைவருக்கும் சிறகலாமையின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரம் இவ்வளவு 2 மணி நேரங்களாக
நமக்கு இவை தொடர்பிலான அனைத்து விடயங்களையும் பகிர்ந்து கொண்ட இவிஸ் நிறுவனத்தினுடைய பிராந்திய முகாமியாளர் சந்திரமோகன் அண்ணா அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, இதோடு முடித்துக் கொள்வோம். வணக்கம் சிவாயன், அந்த சந்திரமோகன் சார் ஃபோன் நம்பர் கண்டக்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்கிறேன். இந்த மாதிரி உண்மையிலே சிறகுகள் அமைப்பினூடாக இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாங்க கட்டாயமாக டிவைஸ் பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்றல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய இடத்துல ஒரு நல்ல ஒரு சூமை விட எங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு டிவைஸை பற்றின விளக்கங்களை நீங்கள் தந்திருக்கிறீங்க. உண்மையில் மாணவர்களுக்கு நாங்கள் இதை கற்பித்தலை இலகுபடுத்துறதுக்காக எங்களுக்கு மேலும் பல வழிமுறைகளை நீங்கள் சொல்லி தந்திருக்கிறீங்க. ஆகவே இனி வருகின்ற யுகங்களில் எல்லாமே டிவைஸோடு தான் நாங்கள் பழக போகிறோம். ஆகவே அதுக்குள்ளே அடிக்கல் நாட்டப்பட்டது போல் இந்த கொரோனா சிச்சுவேஷனில் நீங்கள் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி எங்களுக்கு நடத்தினதுக்கு மிக்க நன்றி. ஆசிரியர் சார்பிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். சிவகஜன் எனக்கு டைப் பண்ண அலோ பண்ணதில்லை, நீங்க ஒரு நம்பர் வேணுமெண்டா போட்டு கொடுத்துருக்கா டைப் பண்ணுங்க.